ಅಖಿಲ ಭುವನ ಜನ್ಮ ಸ್ತೇಮ ಭಂಗಾದಿಲೀಲೆ ವಿನದ ವಿವಿಧ ಭೂತೌ ರಾತರಕ್ಷೈಕ ದೀಕ್ಷೆ ಶ್ರುತಿಶಿರಸಿ ವಿದೀಪ್ತೆ ಬ್ರಹ್ಮಣಿ ಶ್ರೀನಿವಾಸೆ ಭವತು ಮಮ ಪರಸ್ಮಿನ್ನಿ ಶೇಮುಷಿ ಭಕ್ತಿರೂಪ. ಇದು ಭಗವದ್ ರಾಮಾನುಜರುಡೆಯ ಶ್ರೀಭಾಷ್ಯಂಗ್ರ ಉಯರ್ಂದ ಗ್ರಂಥತ್ತಿನ್ ಮಂಗಳ ಶ್ಲೋಕ. ಇಂದ ಶ್ಲೋಕತ್ತಾಲೇ ವೇದವೇದಾಂತಗಳುಡೆಯ ಸಾರಾರ್ಥತೆಯು ವಿಶಿಷ್ಟಾದ್ವೈತ ಸಿದ್ಧಾಂತತ್ತಿನ ಅಡಿಪ್ಪಡೆ ಕರುತ್ತುಗಳೆಯೂ ರಾಮಾನುಜರ್ ತೆರವಿಕಿರಾರ್. ಅಖಿಲ ಭುವನ ಜನ್ಮ ಸ್ತೇಮ ಭಂಗಾದಿ ಲೀಲೆ ಎಲ್ಲ ಉಲಹಂಗಳೆಯೂ ಪಡೆತು ಕಾತು ಅಳಿಪ್ಪದೆ ವಿಳೆಯಾಟ ಕೊಂಡಿರುಕ್ಕಿರದು ಪರಬ್ರಹ್ಮ. அப்பேற்பட்ட எம்பெருமான் ஆரனில் வினத விவித பூதம் விராத ரக்ஷைக தீட்சே தன் திருவடிகளிலே சரணாகதி செய்தவர்களுக்கு முக்தி கொடுப்பதையே தனக்கு விரதமாக கொண்டிருக்கும் அவன். இன்னா நினையான்கிற வேறுபாடு இல்லாமல் அவனிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தோம் என்னால் நம் பாபங்கள் அத்தனையும் போக்கி திரும்பி வர தேவையில்லாத அனுபவத்துக்கு குறைவில்லாத மிக உயர்ந்த நாடான தெளிவி சிம்பு திருநாடு அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே நம்மை பகவான் வைக்கிறான். அப்படிப்பட்டவர் யார் என்னில் பிரம்மம். பரபிரம்மங்கிற சப்தத்தாலேயும் பிரம்மம் பரமாத்மா பரஞ்சோதி என்று உபனிஷத்துக்களெல்லாம் கொண்டாடிய எம்பெருமான் சிவன் நாராயணன் அவனை எங்கே கண்டோம் என்றால் பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின்னு சேமுஷி பக்தி ரூபா. அவனே ஸ்ரீனிவாசன், ஏழு மலையிலே ஸ்ரீனிவாசனாய் திருவேங்கடமுடையானாக சேவை சாதிக்கிறான். அவன் திருவடிகளிலே நமக்கு பக்தி ரூபா பண்ண ஞானம் விளைய வேண்டும். அப்படின்னால் அவன் திருவடிகளிலே நமக்கு ஞானமே முதிர்ந்த பக்தி ஏற்பட வேண்டும். பக்தி பண்ணினோமென்னால் பெருமான் திருவுள்ளம் கனிந்து அவனுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்ளுகிறான். பக்தி பண்ணுவதற்காக சேர்த்து கொள்வதில்லை, அவன் கருணையடியாக சேர்த்து கொள்ளுகிறான். ஆனால் பக்தி செய்வது நமக்கு இயற்கைத்தன்மை. எப்ப பகவானுக்கு நாம் எல்லாரும் அடிமகள் அடியார்கள் ஆயிற்றோ அப்ப ஆண்டானிடத்திலே பக்தி பண்ணி தொண்டு புரிதல் நமக்கு கடமை, நம்மை உய்வித்தல் பகவானுக்கு கடமை. இப்படி ஒரு உயர்ந்த விஷயத்தை ராமானுஜர் எடுத்துரைத்தார். அவரை பற்றின வரலாற்றைத்தான் நாம் கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம்ங்கிறத கீழேயே பார்த்தோம். அதனால என்னென்ன அர்த்தங்கள் நமக்கு தெரியலாம்னால், எப்படி ஆதிசேஷனுக்கு பல தலைகள் உண்டோ பல படங்கள் உண்டோ அதே போல ராமானுஜருக்கும் பல முகங்கள் உண்டு. முகங்கள் உண்டுன்னா ஒரு திருமுக மண்டலம் தான். ஆனா ஏன் பல முகங்கள் உண்டு சொல்றேன்னா, வெவ்வேறு கைங்கரியங்களை பண்ணி இருக்கிறார். அவரை ஒன்னே ஒன்னு செய்பவர்னு வச்சுக்க முடியாது. அவருடைய ஓரொரு தொண்டு ஓரோருடைய திருப்பணியை பார்த்தால் இதென்ன ஒருத்தர் ஒரு பிறவியில் செய்யக்கூடியதா அல்லது பலர் சேர்ந்து பல பிறவியிலே செய்யக்கூடியதா என்கிற அளவுக்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி சாத்தியமாயிட்டால் ஆதிசேஷனுடைய பல தலைகளோட பிறந்தார் இல்லையோ, ஆகையாலே ஒரு தலையாலே ஒன்றொன்றை செய்தார்னு வைத்துக் கொள்ளலாம். முதல் நாள் ராமானுஜருடைய அவதாரத்தை பார்த்தோம். அதிலேருந்து நாம தெரிஞ்சின்ற கருத்து, இவ்வுலகத்திலே கலியினுடைய கோலாகலம் தொலைய அஞ்ஞானம் என்னும் இருட்டு போக இறையன்பும் நாராயணனிடத்திலே பக்தியும் பெறுவதற்காக உயர்ந்த ஆதிசேஷனையும் பஞ்சாயுதங்களையும் சேர்த்து பெருமானே ஆணையிட்டு இப்பூவுலகத்தில் பிறப்பித்தான். ஆகையால் ராமானுஷர் எல்லாராலும் பற்ற தகுந்தவர். இந்த உண்மையை தெரிந்து கொண்டோம். அந்த உண்மையை நாம் மட்டும் சொல்லாமல் நம்மாழ்வாரே விக்கிரகத்தாலே காட்டி கொடுத்தார். ராமானுஜருக்கு முற்பட்டவர்கள் எல்லாரும் அந்த பெருமையை வெளியிட்டு கொண்டு வந்துள்ளார்கள் என்பதெல்லாவற்றையும் முதல் நாள் பார்த்தோம். அடுத்த நாள் அந்த ராமானுஜரே பெரிய நம்பிகளை ஆசிரியித்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டு திருமந்திரம் தயம் சரமஸ்லோகம் ஆகிய மந்திரங்களை மதுராந்தகத்தில் பெற்றார். இது அவர் சம்பிரதாயத்துக்கு வருவதற்கு பெரிதும் வழிகோலியது என்பதையும் பார்த்தோம்.
இப்படி நடத்திக்கிறதுக்காக தேவப்பெருமானிடத்திலேயே சந்தேகங்களை கேட்டு தெளிந்து ஆறு வார்த்தைகளை பெற்றார்னு பார்த்தோம். அப்ப தேவப்பெருமாள் சொன்னது எது? ஆச்சாரியனை பற்ற வேண்டும், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும், ரகசியத்ரயங்களை பெற வேண்டும், அதுதான் உய்வதற்கு வழி. அப்ப ராமானுஜர் நமக்கு காட்டி கொடுத்த எளிமையான மார்க்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. உடையவர் திருவடிகளை பற்றி அவர் சொன்ன உபதேசத்தின்படி நம் ஆச்சாரியன் திருவடிகளை பற்றி அவர் மூலம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டு அது மூலமாக ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டு அதன் மூலமாக பகவான் திருவுள்ளம் கனிந்து மோட்சத்தையே கொடுக்கிறான் என்று இரண்டாவது நாள் அன்னைக்கு நாம பார்த்தோம். அப்படியா? எல்லா ஆச்சாரியர்களும் மோட்சம் கொடுத்துறதா தெரியலையே. திருமால் தானே மோட்சம் கொடுக்க வேண்டும், அது எப்படி ராமானுஜர் வைகுண்டத்தை கொடுப்பர்? அவருக்கு அந்த பெருமை உண்டா? அவருக்கு அந்த சக்தி உண்டாங்கிற கேள்வி பிறக்க அத மூன்றாவது நாள் பார்த்தோம். அதாவது நேற்றைய தினம் பார்த்தோம், ராமானுஜர் காஞ்சிபுரத்திலே விடை கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு தலைமை பீடத்தை ஏற்றுக்கொண்டார் என்று பார்த்து, அப்போது திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கத்து எம்பெருமான் உலகத்துக்கே நாயகன், எல்லா உலகங்களையும் உடையவன், ஸ்ரீ வைகுண்டத்துக்கு நாதன், அந்த எம்பெருமானே வெளியே வந்து ராமானுஜரை அருகிலே அழைத்து அவருக்கு வேண்டிய பகுமானங்களை பண்ணி உடையவர் என்று பட்டத்தை சூட்டி இப்பூ உலகத்தையும் வைகுண்டத்தையும் நித்திய விபூதியும் லீலா விபூதியும் இந்த ரெண்டையுமே நீர்தான் இனி உடையவர், உமக்கும் உம் அடியாருக்குமாக இத்தை கொடுத்தோம் என்று ஆணையிட்டான்கிற செய்தியை பார்த்தோம். ஆகையாலே உடையவர் ஒருத்தருக்குத்தான், ராமானுஜருக்குத்தான் முக்தி கொடுக்கக்கூடிய பெருமை உண்டு அப்படிங்கிற உயர்ந்த கருத்தை தெரிந்து கொண்டோம். ஆனா உடனே நமக்கு சந்தேகம் வரும், அது ஒருவேளை சில பேருக்கு கொடுத்துட்டு போயிடுவோம், முக்தி கொடுக்கிற சக்தி இருந்தது அது ஆரோ ஒரு சிலருக்கு மட்டும் இருந்திருக்குமோன்னா, இறைவனிடத்துல நம்பிக்கை இல்லாத ஒரு கவிஞர் கூட பாடி வைத்தார், முக்தியோ சிலரது சொத்தன இருக்கையில், முக்திங்கிறது சிலருடைய சொத்தாக இருந்தது. அந்த சமயத்துல ராமானுஜர் பூ உலகத்துல அவதரித்தார், அதை உலகார் எல்லாருக்காகவும் ஆக்கிவிட்டார். அவர் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்து அல்லது இப்போது அவரை போல ஒருத்தர் இருந்திருந்தால் நாஸ்திகவாதத்துக்கு இடமே இல்லாமல் போயிருக்கும் என்று அவரே எழுதி வைத்து போயிருக்கிறார். இந்த மாதவம் லோகம் செய்த மாதவத்தின் பயனாகத்தான் ராமானுஜர் அவதரித்தார். எல்லாரிடத்திலும் அவனுக்கு கருணை, எல்லாரும் மோட்சத்துக்கு போக வேணும்னு நினைத்தார் என்பதை எந்த சரித்திரத்திலேருந்து நாம தெரிஞ்சுட்டோம்? ராமானுஜர் திருக்கோட்டியூருக்கு நடையா நடந்து 18 பரியாயம் போய் கஷ்டப்பட்டு திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலே பெற்ற அர்த்தத்தை நிமிஷ பொழுதிலே மேல கோபுரத்தின் மேல ஏறி ஆசையுடையவர்கள் எல்லாரும் வாருங்கள், உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கீதாச்சாரியன் கொடுத்த சரம ஸ்லோகத்தை உபதேசித்து, அது கொண்டு முக்தி எல்லாருக்கும் பொது, அது இன்னாரினையார்னு வேறுபாடு பார்க்க கூடாது என்கிற உயர்ந்த கருத்தை வெளியிட்டார். அது வரைக்கும் பரீட்சை பண்ணி பரிசோதித்து கஷ்டப்படுத்தித்தான் சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியர்கள் அர்த்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனா ராமானுஜர் அந்த வரம்பை மாற்றுகிறார், இனி ஆசையுடையோர்களுக்கு சொல்லுங்கள், அதிகாரத்தை ரொம்ப பார்க்க வேண்டாம், ஆசையுடையோருக்கு சொல்லுங்கள், பக்தி இருக்கிறதா, ஸ்ரத்த இருக்கிறதா, விடாமல் வருகிறானா பாருங்கள். இது தவிர எங்கு பிறந்தான் எங்கு வளர்ந்தான் முதலானவர்களை நாம் பார்க்க வேண்டாம் என்று ராமானுஜர் சொன்னார். அதிலிருந்து ஒரு சமுதாய கண்ணோட்டம் ராமானுஜருக்கு உண்டுங்கிறத தெரிந்து கொண்டு உலகத்தோர் எல்லாரும் உய்ய வேண்டும், இன்னார் இணையார்ங்கிறது கூடாது, பக்தி ஒன்றுதான் அதிகாரமாக இருக்க வேண்டும், பகவானிடத்திலேயும் அவன் அடியார்களிடத்திலேயும் தொண்டு புரிபவர்களாக வாழ வேண்டும், இந்த சீரிய கருத்தினை ராமானுஜர் வெளியிட்டார்ங்கிறதை நேற்றைய தினம் நாம் பார்த்து விட்டோம். இப்படி சுவாமியினுடைய வாழ்க்கை மெது மெதுவே தெளிந்த நீரோடைய போலே முன்னேறி கொண்டே போயிற்று. அப்போது ஒரு ஒரு சமயத்திலையும் தானே இவ்வளவு பெரிய ஆச்சாரியனாக இருந்தாலும் 5 ஆச்சாரியர்களிடத்திலே அவர் அப்பப்ப கல்வி கற்கிறாருங்கிறத பார்த்துட்டே இருந்தோம். 5 அர்த்தங்களை கொடுத்தாலும் இல்லையோ, பெரிய நம்பிகள் துவயத்தை கொடுத்தார், திருக்கோட்டியூர் நம்பிகள் திருமந்திரம் சரம ஸ்லோகத்தை கொடுத்தார், பெரிய திருமல நம்பிகள் ஸ்ரீ ராமாயணத்தை கொடுத்தார், திருமாலையாண்டான் திருவாய்மொழி 1000 கொடுத்தார், அதே போல கடைசி ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் மற்ற 3000 பாசுரங்களையும்
இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் ஆகிய எல்லாவற்றையும் கொடுத்து முக்கியமா ஆச்சாரிய அபிமானத்தாலே தான் முக்தி பெறலாம். ஆச்சாரியன் திருவடிகளையே எல்லாமாக நினைத்திடும் பகவானே அவர்தான், குருதான் பரபிரம்ம, குருவை பற்றினால் கிடைக்காததில்லை என்கிற ஆச்சாரிய நிஷ்டையை பற்றி ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் சாதித்தார். அதையும் ராமானுஷர் பெற்றுக்கொண்டார். இந்த சரித்திரம்லாம் நேற்றுக்கு நாம பார்த்துட்டோம். இதன் இடையிலேயே ஸ்ரீராமாயணத்தை கேட்டுக்கிறதுக்காக திருவேங்கட யாத்திரை போனார் அப்படிங்கிறத நேத்தே சொல்லியிருந்தேன். கடைசியா ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் நடந்து முடிஞ்சதுங்கிறதோட தான் நேத்திக்கு நாம பார்த்திருக்கோம். அதனிடையில் ஒரு முக்கியமான செய்தி, அதை இப்போது பார்க்கலாம். ராமானுஜர் திருமலை ஏறுகிறார். ஏறமாட்டேன்னு முதல்ல சொன்னார், அப்புறம் பெருமானுடைய ஆணையை உட்கொண்டு சரி ஏறுறேன்னு ஒத்துண்டார் அப்படின்னு பார்த்தோம். அப்படி ஏறி போயிட்டுருச்சு. ஒரே வெயில் தாக்க அவரும் அவர் சிஷ்யர்களும் ரொம்ப சோர்ந்து போனார்கள். வழி வேற சரியாக தெரியவில்லை. அப்ப இன்னும் மலை நெருங்கி கொண்டிருக்கிறது, ஒரே காடு. வழி திகைத்து அலமருகுன்னேன்னு அழ்வார்கள் சாதிப்பார்கள். அத போல ஒரு காட்டிலே ஒரு சிறு பிள்ளை வந்தான். சுவாமி ஆயாசத்தினால ஒரு இடத்துல அமர்ந்திருந்தான். அந்த பிள்ளை பார்க்கறதுக்கே ரொம்ப தேஜஸோட இருந்தான். அவன் கிட்டக்க வந்து ஒரு வெள்ளி பள்ளையத்திலே நல்ல தயிர் பிரசாதம் தத்தியன்னம், அதையும் ஒரு அமிர்த பலம் மாம்பழ துண்டம், அந்த மாம்பழத்தையும் வைத்து இந்தாரும் இதனை சாப்பிடலாம் என்று கொண்டு வந்து கொடுத்தான். அப்பிள்ளை வேறாரும் அல்ல, உலகத்துக்கே ஒரு நாயகனாய் தனிப்பெரும் தெய்வமாய் தனிமா தெய்வம் ஆழ்வார்களாலே கொண்டாடப்பட்ட திருவுடைய தேவனான திருவேங்கடமுடையான். அவனே சிறுபிள்ள வடிவத்திலே வந்து ராமானுஜருக்கு நாமே தானும் சமர்ப்பிக்க வேண்டும், நமக்கு அனந்தாழ்வான அனுப்பி வச்சு இவ்வளவு பெரிய புஷ்ப கைங்கரியம் பண்ணினாரோ அவருக்கு நாமேதும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு கொடுத்தா ராமானுஜர் கையில வாங்கணும். வாங்கிடலவர், நீ யார் ஆச்சாரியன் திருவடி சம்பந்தி, நீ யாருன்னு சொல்லு. ஆறாரோ வந்து கொடுக்கறதெல்லாம் நாம வாங்கிக்க முடியாது. உங்க ஆச்சாரியன் ஆறுந்தார் இருக்கே, எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் உண்டு அப்படின்னு பரதேவத்தை சொல்லிக்கிறது. அவர் வேற ஆறும் அல்ல, இவனுக்கு ஆறு ஆச்சாரியனா இருக்க போறா. உலகத்துக்கே பிரதமாச்சாரியன் என்பெருமான், ஆனா அவனுக்கும் ஒரு ஆச்சாரியன் உண்டுன்னா ராமானுஜர் கேட்டு சளைக்கிறதா இல்ல. அப்ப அவர் தனியனை சொல்லுன்னார். பல பேரும் நம்ம ஆச்சாரியன் யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு விழிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த துர்தசை நமக்கு வரவே கூடாது. ராமானுஜருடைய வரலாற்றை கேள்விப்பட்டதுலேருந்து ஒண்ணு உண்மையா தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியாபிமானந்தான் முக்திக்கு வழி கொடுக்கும். ஆச்சாரியனை தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, தேடி பிடித்து முதற்கண் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம முன்னோர்கள்லாம் நிச்சயமா ஆச்சாரியனை ஆசிரியத்திருப்பார்கள். நம்ம தகப்பனாரோ தாத்தாவோ பாட்டியோ ஆச்சாரியனை ஆசிரியத்திருப்பா. அவர்கள் யாரிடத்தில் ஆசிரியத்தார்களோ அவர்களிடத்தில் தான் நாமும் ஆசிரியிக்க வேண்டும். அதனால அவர்களை பிரார்த்தித்து நம்ம ஆச்சாரியன் யாரு அப்படின்னு கேட்டீர்கள்னா அவர்கள் அர்த்தத்தை சொல்லுவார்கள். அதுக்கு கொஞ்சம் மெனக்கெடணும், அதுக்கு நாழி செலவழிக்கணும். ஓ, இது என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற அறிவு முதல்ல ஏற்பட வேண்டும். ஞானம் இருந்துடுத்துனா எல்லாமே வரும், அதுல சிரத்த இல்லாத போச்சுன்னா எதுவுமே வராது. ராமானுஜர் திருவேங்கடமுடையானே ஆச்சாரியன் இருக்காரான்னு கேட்கிறார். ஆமா எனக்கு இருக்காரேன்னு பகவான் சொல்லிக்கிறார். இதுல நாம ஞானி இல்லைன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கா? பகவானுக்கே ஒரு ராமன்னா விஸ்வாமித்தர் வசிஷ்டர்னு தேவைப்பட்டது, கண்ணன்னா சாந்தீபனன்னு தேவைப்பட்டது. பகவானுக்கே வேணும்னா அப்ப நமக்கு வேண்டாது போடுவரா? அதனாலதான் இந்த சம்பிரதாயத்திலே பஞ்ச சம்ஸ்காரம், திருவிலச்சனை பிரசாதித்துக் கொள்ளுதல், திருமந்திரந்தயம் சரம ஸ்லோகத்தை பெறுதல்ங்கிறது முக்கியமா கருதப்படுறது. எந்த கிராமத்துல எந்த குக்கிராமத்துல எந்த கோடியில யாரும் இருக்கலாம், அனைவரும் ஆச்சாரியம் இருக்குமிடத்தேற சென்று இதை அவசியம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஆச்சாரியனிடத்தில் என்னைக்கோ ஒரு நாள் போய் சங்க சக்கரத்தை ஒத்தி கொண்டு வந்தோம், மறந்தே போட்டோம்னு இருக்கக்கூடாது. அப்புறம் நித்தியம் திருமந்திரந்தயம் சரம ஸ்லோகத்தை சொல்லணும், குரு பரம்பரை தனியன்களை சொல்லணும், ஆச்சாரியனுடைய தனியனை சொல்ல வேண்டும். அதனாலதான் இப்ப சட்டுன்னு ராமானுஜர் கேட்டார், உங்க ஆச்சாரியன் தனியன்னு சொல்லுவார். சொன்னா தான் ஓ நித்தியம் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம். உடனே அந்த பிள்ளை சளைக்கவே இல்லை, ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகம் சொல்லித்து, அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராவகம் ஆசிரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தார்ய தேசிகம் அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம். அனந்தான் பிள்ளை அனந்தாழ்வானையே தனக்கு ஆச்சாரியனா வச்சுட்டாரு. அவர் தானே எல்லா கைங்கரியங்களையும் பண்ணார். அனந்தாழ்வானே நமக்கு ஆச்சாரியர், அகிலாத்ம குணாவாசம் எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமாய், அஜ்ஞான திமிராபகம் அஜ்ஞானம் என்னும் இருட்டை ஒழிப்பவராய்,
ஆசிரிதானாம் சுசரணம். அடியவர்கள் ரொம்ப சுலபமா அவர் திருவடிகளை பற்றும்படி எளிமையோட இருப்பவராய் அப்பேற்பட்ட அனந்தாரிய தேசிகனான அனந்தாழ்வானை வந்தே வணங்குகிறேன் என்று பெருமான் தெரிவித்தான். அவன் சமர்ப்பித்த அற்புதமான தனியன். சரி, அப்ப அனந்தாழ்வான் சிஷ்யன் தான் போட்டு குடு அப்படின்னு சொல்லி ராமானுஜர் வாங்கி கொடுத்தார். பிள்ளைக்கு அப்பதான் மூச்சு வந்தது. இவர்கிட்ட பரீட்சை எழுதி தேர்றதுக்குள்ள போரும் போரும் இருக்கு நம்ம இடத்துல. நாம ஒருத்தருக்கு இந்த வரைக்கும் பயப்பட்டதில்லை. லோகத்துல பிரம்மாவிலிருந்து மொத்த பேரும் என்னை கண்டு பயப்படுகிறார்கள். நாம் போய் இவரை கண்டு பயப்பட வேண்டியிருக்கிறதே. சுவாமியும் வாங்கினார். இப்போதும் அந்த இடத்தை நாம் தரிசித்துக் கொள்ளலாம். திருவேங்கடத்துக்கு மலையேறி போகும்போது உள்ள மேல திருப்பதிக்கு போய் சேர்றதுக்கு முன்பாக வழி எம்பெருமானார் சன்னதியின் உள்ளது. அதை தற்போது எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பெரிய கேள்வி அப்பன் ராமானுஜியர் சுவாமி. அந்த சுவாமி முழுவதும் செப்பனிட்டு அடியார்கள் துணை கொண்டு ரொம்ப ஆச்சரியமா ஸ்தாபித்து வைத்துள்ளார். அவசியம் எல்லாரும் போய் அத்த சேவிக்க வேண்டும். அந்த இடத்துல அமர்ந்து ஒரு பாறை, அந்த பாறைக்கு மேல அமர்ந்து கொண்டு இந்த பிரசாதத்தை வாங்கி மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த மாம்பழத்துல கொட்டையை கீழே போட்டிருக்கார் சுவாமி. அது மாமரமாக முளைத்து அதை சில அன்பர்கள் பேணி பாதுகாத்து இன்றளவும் வைத்திருக்கிறார்கள். அது அதனுடைய விழுது, அதனுடைய விழுது, அதனுடைய விழுதுன்னு வரிசையா அங்கே மரங்கள் முளைத்துள்ளன. இது வழியம்பெருமானார் சன்னதியினுடைய சரித்திரம். அனந்தாழ்வானை பத்தி ரொம்ப ஆனந்தப்பட்டார். நல்ல வேலை, நாம இந்த பிள்ளைய வளர்த்ததுக்கு சிஷ்யனா ஏத்துனதுக்கு நல்ல கைங்கரியம் பண்ணினான் என்று சொன்னார். இது திருமலைக்கு போகும்போது நடந்த சரித்திரம். பிற்பாடு ஸ்ரீராமாயணத்தின் அர்த்தங்கள் எல்லாம் கேட்டார். ஸ்ரீராமாயணத்திலே முக்கியமா என்ன சொல்லப்பட்டது? ராம வைபவம், சீதா வைபவம், லக்ஷ்மண பரத சத்ருகன வைபவம். ராமன்னு நினைத்தாலே நமக்கு உடனே தோன்றது சகல கல்யாண குணாபிராமன். என்ன குணம், என்ன குணம், என்ன குணம். இதைத்தான் முத முதல்ல வால்மீகி பகவான் நாரதரிடத்திலே கேட்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான், கஷ்ய வீரியவான், தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடவிரதா. 16 கேள்விகள் கேட்டார். இந்த லோகத்தில் இந்த நாளில் இந்த 16 குணங்களும் பொருந்தினவன் ஆரேனும் உண்டா? அதுக்கு வால்மீகிக்கு நாரதர் பதில் சொல்றார். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா. இக்ஷ்வாக்கு குலத்திலே தோன்றினவனான ராமன். என்ன கல்யாண குணங்கள் அவனிடத்திலே? ஒன்று இரண்டு அல்ல, எண்ணிலடங்காகவே. அப்படின்னு ஒரு ஒரு சரித்திரமா சொல்லி குகனோடே தோழமை பூண்டது சௌசீல்யத்தை தெரிந்து கொள்ளலாம். ராவணனோடே சண்டை போட்டது வீரத்தை தெரிந்து கொள்ளலாம். வாலியை வதம் பண்ணி அவனுக்கு சமாதானம் சொன்னதிலே ஞானத்தையும் சாமர்த்தியத்தையும் தெரிந்து கொள்ளலாம். தண்டகாரண்ய ரிஷிகள் அத்தனை பேரையும் ரட்சித்து கொடுத்ததிலே அவனே சர்வர்க்கும் ரக்ஷகன் என்று புரிந்து கொள்ளலாம். சீதையை திருக்கல்யாணம் பண்ணி கொண்ட போது சுந்தரன் பரமசுந்தர பெருமான் அழகன்னு சொன்னால் அவன்தான் சுந்தரன்னு தெரிந்து கொள்ளலாம். ஒரு குரங்குகளை கொண்டு சேர்த்து அணை கட்டிய போது இவனுக்கு இருக்கிற சக்தி என்ன, பரத்தம் இவனே உடையவன் என்று சொல்லலாம். ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்த போது இவன் மனித உருவில் வந்தவனா? தேவன் கீழே வந்தான். திருமால் கீழே வந்ததுனால தானே மோட்சம் கொடுக்க முடிஞ்சது. மோட்ச பிரதத்துவத்தை சொன்னார். இப்படி வால்மீகி ஒரு ஒரு சரித்திரத்தில் ராமனுடைய ஒரு ஒரு குணத்தை சொல்றாரு இல்லையோ, எல்லாம் ராமானுஜருடைய திருவுள்ளத்துல பதியருது. இந்த குணங்களைத்தான் அடியார்களுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். பகவான் எப்படிப்பட்டவன்கிறது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று கொண்டார். இன்னொரு கருத்து இங்க பார்க்கணும். மற்ற வாதங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு குணம் கிடையாதுன்னு இருந்தது. பிரம்மம் நிர்குணம் என்கிற அத்வைதவாதம் தான் முன்னாடி இருந்தது. ஆனா ராமானுஜருக்கு சாஸ்திரங்கள் சொல்றத பார்த்தாலும் பிரம்மத்துக்கு குணம் இருக்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று குணமுடையதாகத்தான் சொல்றது. ஆனா அவரோ குணம் இல்லைங்கிறார். பிரம்மத்துக்கு திருமேனி விக்கிரகமே கிடையாதுன்னு அவர் சொல்லுகிறார். ஆனா உபனிஷத்தோ ஆப்ரண காது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா தசயதா கப்யாசம் புண்டரீகமேவமக்ஷிணி என்று பெருமாளுடைய கண்களை வர்ணிக்கிறது, திருமேனியை வர்ணிக்கிறது, திருவடியை வர்ணிக்கிறது, ஒரு ஒரு அங்கமா உபனிஷத்து வர்ணிக்கிறதே. அப்ப திருமேனி உண்டு? ராமனுடைய வடிவழகை ஹனுமான் சீதைக்கு எவ்வளவாக எடுத்து சொல்றார். அப்ப உபனிஷத்துக்கள்ல பார்த்தாலும் குணம் உள்ளது, விக்கிரகம் உள்ளது, விபூதி உள்ளது. இதிகாச புராணங்கள்ல பார்த்தாலும் குணம் இருக்கிறது. இது ஒன்னொன்னு ராமானுஜர் மனத்துல ஆழ பதிகிறது. அதுக்குத்தான் ஆச்சாரியர்கள் இத்தனை அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். ஒரு பக்கம் சம்ஸ்கிருத வேதத்தை வச்சுக்கிறார்,
ஒரு பக்கம் இத்திஹாச புராணங்களை வச்சுக்கிறார், ஒரு பக்கம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை வைத்துக் கொள்ளுகிறார். இதெல்லாவற்றையும் சேர்த்து சேர்த்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு திரட்டு பால், அதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அதை போல ஒரு பால் போல நமக்கு சுவாமி கொடுத்தாருன்னா இந்த ஒரு காலக்ஷேபம் வந்து அதை தூண்டித்துன்னு சொல்ல வேண்டும். ஆக ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் முடிந்தது. பெரிய திருமல நம்பிகளிடத்திலே விடை பெற்று கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு சுவாமி புறப்படுறார். அப்ப திருமல நம்பிகள் நினைத்தார், உமக்கு ஏதானு பரிசு கொடுக்கணுமே, அங்கிருந்து இங்க வந்திருக்கீர், உமக்கு ஏதானு கொடுக்க வேணும்னு அவருக்கு ஆசை. அன்னைக்கே யோசிச்சு பாருங்க, நாம பேசினுக்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி, சிஷ்யன் கேட்டுண்டத்துக்கு ஆச்சாரியனுக்கு பரிசு கொடுக்கறதா, இல்ல சிஷ்யன் இந்த மட்டுமானும் கேட்டுண்டானேன்னு ஆச்சாரியனே பரிசு கொடுக்கணுமா? இப்ப ராமானுஜர் தானே பெரிய திருமல நம்பிகளுக்கு குருதட்சண சமர்ப்பிக்கணும், ஆனா பெரிய திருமல நம்பிகள் இந்த மட்டும் சிஷ்யன் வந்து கேட்டுண்டாரே, கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம், ராமானுஜரே சிஷ்யனாக பெற்றோமே என்கிற ஆசையோட உமக்கு ஆரையானும் கொடுக்க வேணும், ஏதேனும் கொடுக்க வேணும்னு ஆசைப்பட்டார். உடனே முதல்ல இருந்து ராமானுஜர் திருவுள்ளத்தில் ஆறு இருந்தா, இந்த கோவிந்த பெருமாள்ங்கிற எம்பார், இன்னும் எம்பார ஆல, கோவிந்த பெருமாள் உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராக இருக்கிற காலத்திலேருந்து ராமானுஷர் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கார், அவரை நாம் அழைச்சின்னு வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு அடுத்த அதிகாரியாக கடைத்தேற்ற வேண்டும், அவர் துணை இருந்ததுன்னா நம்மால நிறைய காரியங்களை ஈடேற்ற முடியும் நினைச்சிட்டு இருக்காரு இல்லையோ. அதனாலதானே ஸ்ரீ வைஷ்ணவளை விட்டனுச்சு பெரிய திருமல நம்பிகள் போய் அவரை திருத்தி பணி கொண்டு திரும்ப அழைச்சின்னு வந்தார். இப்ப அவர் திருமலையோட இருந்து கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கார். ராமானுஜர் நினைத்தார், இவரை பெற்றுக்கொண்டு போய்விடுவோம், அப்ப நமக்கு நல்ல துணையாக இருக்கும் என்று பக்கத்தில் இருந்த கோவிந்த பெருமாளை காட்டி இவரை நமக்கு கொடுத்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க, சரி கொடுத்தோம் என்று அவரும் ஏற்றுக்கொண்டார். அந்த இடத்திலே கோவிந்த பெருமாளுடைய வைபவம் ஒன்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் ராத்திரி பெரிய திருமல நம்பிகள் சயனத்துக்குள்ள போக வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியனுக்கு படுக்க தட்டி போடணும் இல்லையோ, இந்த கோவிந்த பெருமாள் தான் படுக்க தட்டி போட்டுருக்கார், மருமகன் தானே, அதனால தட்டி போட்டுட்டு அதுல அவர் படுத்துன்னு பார்த்துட்டார். இந்த தப்பு செய்யவே கூடாது. பெருமாளுக்கு ஒரு புஷ்பம் எடுத்துன்னு போறோமோ, நைவேத்தியத்துக்கு தானே எடுத்துன்னு போறோமோ, சந்தனம் எடுத்துன்னு போனாலும் நாம சூட்டி பார்ப்பதோ நாம முகர்ந்து பார்ப்பதோ கூடாது. அது ஏன், என்னைக்கு நீங்க பூ கூட பூஜைக்கு கூட எடுத்துன்னு போறது இல்லை அர்ச்சனைக்கு, அதை நாம கீழே இப்படி கையை பிடிச்சுன்னு போகவே கூடாது, இப்படி ஏந்தி கொண்டு தான் போகணும். எந்த வஸ்துவை நாம இப்படி பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அது கீழே போடும். பெருமாளுக்கு எடுத்துன்னு போற எந்த வஸ்துவும் இடுப்புக்கு கீழே போகக்கூடாது. அதனால அதை இப்படி வலது கையால இப்படி ஏந்தின்னு போனா இறங்காது, கை எவ்வளவு இறங்கினா எவ்வளவு தானே, இது கீழே போக முடியாது இல்லை, அதனால இப்படித்தான் ஏந்தி கொண்டு போவார்கள். நாமே பூசிட்டு பார்த்துடுறது, தளிக ஆயண்டே இருக்கிறச்சே அங்கேருந்தே வாயில் எடுத்து போட்டுக்கிறோம் இல்லையோ, இதெல்லாம் பண்றது செய்யவே கூடாது. இதெல்லாம் யாரோ ஒருத்தி ஆண்டாள் பண்ணாளுங்கிறதுக்காக நாம ஒத்தத்திலும் பண்ணி பார்த்துட்டு கூடாது. ஆண்டாள் சூடிக்கள் இந்த மாலையே பெருமான் உகந்தான், வாஸ்தவம் தான், ஆனா நாம எல்லாரும் இப்ப ஆண்டாளா, அவளாக இருந்து அவள் திருவடிகளை பற்றி மெதுமெதுவே முன்னேற மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும். அதனால ஆச்சாரியனுக்கு போட்டிருக்கிற படுக்கையிலே படுத்து பார்ப்பதும் கூடாது. ஆனா கோவிந்த பெருமாள் படுத்து பார்க்கிறார். இத மறவிலேந்து ராமானுஷர் பார்த்துட்டார், பார்த்துட்டு அவர் இடத்துல போய் கேட்டார், கோவிந்த பெருமாளை இது கூடுமா, உனக்கு நரக்கம் கிட்டாதா, இப்படி போய் பண்றீரேன்னா, நிச்சயமா தெரியும் எனக்கு நரக்கம் தான், இவர்கள் ஒத்தத்துல என்ன சொல்றா பாருங்க, திருக்கோட்டியூர் நம்பிகள் ராமானுஷரை பார்த்து இப்படி ரகசியத்தை வெளியிட்டுட்டியே உனக்கு நரக்கம் கிடைக்காதான்னு கேட்கிறார். தெரியுமே, என் ஒருத்தருக்கு நரக்கம்னாலும் உலகம் முழுக்க வாழ்ந்து போகும் என்னால் கொடுத்தோம் என்ன அன்னு சூழலைத்தார் ராமானுஷர். இப்ப இந்த கோவிந்த பெருமாள் சொல்றார், எனக்கு நரக்கம் தான் நன்னாவே தெரியும், பின்ன ஏன் பண்ணிருந்தான், அதுல ஏதான ஒரு சின்ன முள் இருந்தோ இல்ல ஏதான ஒரு குத்தூசி ஆட்டம் இருந்தோ, எங்க ஆச்சாரியன் அதுல படுத்துருக்கிறச்சு அவர் முதுகுக்கு ரணம் வந்துடுத்துன்னா அதை என்னால் தாங்க முடியாது, ஆச்சாரியனுக்கு குற்றம் வரக்கூடாது, அதுக்காக நான் நரகத்தை ஏற்றுக்கொள்ளவும் தயார் என்று கோவிந்த பெருமாள் சொல்ல, என் ஆச்சரியம் இப்படி என்னோ ஒரு சிஷ்யன் இருக்க வேண்டும் என்று ராமானுஷர் ரொம்ப ஆனந்தப்பட்டு இவரைத்தான் அழைச்சின் போகணும் என்ன அப்போதே முடிவெடுத்தார்னு சொல்லுவார்கள். அதோட அல்ல, ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு பக்கத்துல ஒரு பாம்பு ஓடிட்டு இருக்கு, பாம்போட வாயில முள்ளு தைச்சுடுச்சு, கோவிந்த பெருமாள் போய் பாம்பு காய பிடிச்சு முள்ள எடுத்து வெளியில போட்டுட்டு ஆற்றல தீர்த்தமாட்டு திரும்பி வரார். ஊர்க்காரெல்லாம் வெய்ய ஆரம்பிச்சுட்டா, அது மாட்டுக்கு முள்ளோட இருந்து ஒருத்தரும் கடிக்காது இருந்தது, நீ இப்ப முள்ள வேற எடுத்து விட்டுட்டு அது எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்குமே என்னார். பாம்பனுடைய பல்லிலே விஷம் கொடுத்தது பாம்பல்ல, அவளுக்கு பதில் சொல்றார் அவர், இப்ப கலியுகம் மட்டங்கிறோம், கலியுகத்தை இத்தனை கொடியதா படைச்சது கலியுகமேவா, பகவான் வேணும்னா அவரை போய் கேட்கணுமே, வேற கலியுகத்தை நொந்து கொண்டு பிரயோஜனம் இல்லை. இப்ப தேளுக்கு கொடுக்கல விஷம் இருக்குன்னா
தேனேவ தேனுக்கு கொடுக்கணும் விஷத்தை வச்சிருக்கு. அதை படைத்தவன் சர்வேஸ்வரன். பாம்பு கடிச்சா உயிர் போடுதுன்னா பாம்பை வச்சு பிரயோஜனம் இல்லை. மனிதர்களே பலர் பாம்பா இருக்கா, அதுக்கு பாம்பு பாம்புனான்னு சொல்லிட்டு தெரியும். மக்கள் ஆளும் பாம்புன்னு காட்டிக்க மாட்டான், ஆனா மறைந்த பாம்பு. பாம்பு ரொம்ப நல்லது, நான் பாம்புன்னு சொல்லிட்டு தெரியும், அதனால நம்ம பயமில்லாத விலகி போடுவோம். இப்படி ஜீவராசிகள் அத்தனை பேரிடத்திலையும் கருணையோட கோவிந்த பெருமாள் இருந்திருக்கிறார். ஓ, இவரைத்தான் நாம் அழைத்து செல்ல வேண்டும் என்று சுவாமியும் திருவுள்ளம் பத்தி அவரை பிரார்த்திக்க, சரின்னு பெரிய திருமலை நம்பிகளும் கோவிந்த பெருமாளை இவரோட அழைத்து அனுப்பி வைத்தார். திருமலையில இருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி வருகிறார்கள். அப்போது பரிசா சில திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சென்றே வரார். திருமலையிலிருந்து தன் ஊரை நோக்கி போறச்சே கடிகை தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனி திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்ஷேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகைத்தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனி சோழசிம்மபுரம் கடிகாச்சலம்னு சொல்லுகிற மூல்யம் யோக நரசிம்மனுடைய ஆஸ்தானம். உற்சவமூர்த்தி அக்காரக்கனி பெருமானாக சேவை சாதிக்கிறார். அந்த திருமலைக்கு கடிகாச்சலம்னு பேர். பெரிய மலை மேல யோக நரசிம்மர் சேவை சாதிக்கிறார். பக்கத்துல சிறிய மலை, அவரை சேவித்து கொண்டே ஹனுமான் ஆஞ்சநேயர் சேவை சாதிக்கிறார். எல்லாரும் கார்த்திக மாசம் வந்துடுத்துன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் தாங்காது, மொத்த பேர் இங்குதான் போய் சேவிக்கிறார்கள். அங்கே எம்பெருமான் அக்கார கனியாய் சக்கரப்பழமாக சேவை சாதிக்கிறான். அவனை திருவடி தொழுது கொண்டார். அங்கேதான் தொடையாச்சாரிய சுவாமி என்று பிற்காலத்தில் ஒரு மகாச்சாரியர் எழுந்துருளி இருந்தார். இப்ப நாம பாக்குறதெல்லாம் 1017 1137 வரைக்கும். ஆனா அந்த தொடையாச்சாரிய சுவாமிங்கிறவர் 1500 ஆண்டுகளுக்கு மேலே அத்திருத்தலத்தில் எழுந்துருளி இருந்தார். அவரால் தான் அந்த திவ்யதேசமே ஸ்தாபிக்கப்பட்டது. கோயில் கந்தாடை சண்டமாருதம் தொடையாச்சாரிய சுவாமி என்கிற பெயரோட விளங்குகிறார். கடிகாச்சலத்தை சேவித்துக் கொண்டார். கடிகான ஒரு நாழிகை பொழுது, அச்சலம்னா மலை. நாம் அந்த மலையில ஒரு நாழிகை பொழுது இருந்தால் நம்ம பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போகும். அங்கே பெருமாளை திருவடி தொழுது கொண்டு அங்கிருந்து தெற்கு நோக்கி வந்தார். காஞ்சிபுரத்துக்கு அருகே திருவக்காவிலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை சேவித்துக் கொண்டார். நின்றதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்று வெக்கண கிடந்த வெண்ணிலாத முன்னலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே என் ஆழ்வார் பாடிய விடுக்கி திருவக்காது உபதேசத்திலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாய் திருமொழி செப்பிரான் சொன்ன வண்ணம் பெருமாள் செய்தாரே. அவரை திருவடி தொழுது கொண்டார். திருவக்காவிலிருந்து புறப்படுகிறார். அங்கிருந்து மெதுமெதுவே தெற்கு நோக்கி வந்து தன்னுடைய திருவரங்கம் திருப்பதி அளவுக்கு சென்று சேருகிறார். அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இனி அதற்கு மேலே பார்க்க வேண்டிய சரித்திரங்களை சொல்லுகிறேன். ராமானுஜர் திருவரங்கத்துக்கு போய் சேரப்போகிறார். இது வழியில போக 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 எம்பாருடைய திருமேனியை பார்த்தா கோவிந்த பெருமாள், இன்னும் எம்பார் ஆகல, கோவிந்த பெருமாளுடைய திருமேனியை பார்த்தா இழைச்சிண்டே வரார். ஒரு தாய்ப்பசுவை ஒற்று பிரிந்த கன்று குட்டி எப்படி இழைக்க ஆரம்பிச்சிருமோ அதை போல எம்பாரும் தன்னுடைய மாமாவான பெரிய திருமல நம்பிகளை விட்டு பிரிந்து உடல் இழைக்கிறது. சுவாமி பார்த்துட்டு உமக்கு வேணும்னா நீ திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஒரு கண்ணுக்குட்டி தாயை நோக்கி ஓடுறாப்புல துள்ளி குதிச்சென்று கோவிந்த பெருமாள் திரும்ப ஓடினார். போய் அந்த சுவாமியினுடைய திருமாளிகை திருவேங்கடத்துல போய் கதவை தட்டினார். யார் அது வந்திருக்கிறது என்று அவர் கேட்டார். அடியேன் தான் கோவிந்த பெருமாள் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கொண்டார். விச்சமாட்டுக்கு புல்லிடுவார் இங்கில்லை வாங்கியவனிடத்திலே செல் என்று பெரிய திருவள நம்பிகள் சாதித்தார். மாட்டை விற்ற விற்பாடு அம்மாட்டுக்கு விற்றவன் புல்லிடுவனா வாங்கியவன் புல்லிட வேண்டுமா? நான் உன்னை கொடுத்தாச்சு, ராமானுஜருக்கு கொடுத்து விட்டேன், இனி உனக்கு வாழ்க்கை அங்குதான், நீ எது செய்ய வேண்டுதால் அங்குதான் சொல்ல அர்த்தம் புரிஞ்சு விட்டார். ஓ, நாம எப்படி சிஷ்யனாக இருந்திருக்க வேணுமோ இருந்திருக்கணும். ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன் அவரை எடுத்து விற்கிறதுக்கு கூட தகுதியா இருக்கணுமா? அந்த அளவுக்கு சிஷ்யன் அடங்கி இருக்க வேண்டும். இருந்தார்கள் அந்த காலத்துல ஒரு ஒரு சிஷ்யர்கள் எப்படி இருந்திருக்கான்னு பார்த்தா ஆச்சாரியனுடைய சொத்தாக ஆச்சாரியன் இட்ட வழியிலே தான் சிஷ்யர்கள் இருந்தார்கள். திரும்ப கோவிந்த பெருமாள் திருவரங்கம் திருப்பதிக்கே வந்து சேர்ந்தார் என்ன சரித்திரம். அந்த இடத்திலே தான் எம்பாருக்கு ஆசிரம ஸ்வீகாரம் நடக்கிறது. ராமானுஜரும் கோவிந்த பெருமாளும் வாழ்ந்திருந்த காலம் அந்த சமயத்தில் அவருக்கும் திருக்கல்யாணம் ஆயிருக்கு. கோவிந்த பெருமாளுக்கு திருக்கல்யாணம் ஆணையை கேட்டவர் இல்லறத்தில் அவருக்கு நாட்டமே இல்லை.
அதனாலே தாயார் வந்து சொல்லுகிறாள், ராமானுஷரே இப்படி இவர் இல்லறத்துல நாட்டம் இல்லாதிருந்தார் சந்தானம் புத்திர பேரு கிட்டார், புத்திர பேர் இல்லைன்னா எனக்கு ஒன்னும் சொத்து பத்து கொடுக்கறது இல்லை, நீர் கொடுத்திருக்கிற அர்த்தங்களை அடுத்து ஒரு பிள்ளை வாங்கிட முடியும், உலகத்துக்கு ஆச்சாரியர்கள் தேவை, அதற்காகவாவது வேண்டாமான்னு சொல்ல சரின்னு ராமானுஷர் அவரை கூட்டு, இந்த மாதிரி நீர் இருக்கக்கூடாது, நீரோ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறீர், அதற்கு தகுந்தா போலே நடந்து கொள்ளும்னார். ஆனால் இரவு முழுக்க பகவானை சிந்தித்து கொண்டே காலம் கழிச்சு விடுறார் கோவிந்த பெருமாள். மறுநாள் வந்தவுடனே என்ன நடந்ததுன்னு மந்தாகாசத்தோடு ராமானுஷர் கேட்டார். எனக்கு உள்ளுக்குள்ளே அந்தராத்மாவாக பெருமான் ஒளிவிட்டு கொண்டிருக்கும் போது உடலை பார்ப்பதற்கு மனம் செல்லவில்லை, ஆத்மா தான் தோடுகிறதே தவிர அதற்குள்ள பரமாத்மா நாராயண பரோஜோதிர் ஆத்மா நாராயண பரஹ என்று நாராயணனே ஒளிவிடுகிறார். தேவரீர் திருமேனி தான் ஞாபகத்துக்கு வருதே தவிர மனம் மற்ற ஏறெடுத்தும் பார்க்க ஒண்ணவில்லை. சுவாமி பார்த்தார், இனி இவரை இப்படி விட்டு பிரயோஜனம் இல்லை, இவருக்கோ மற்றொன்று தோண மாட்டேங்கிறது, விகித விஷய நிவிருத்தராக இருக்கிறார். ஆகையாலே ஆசிரம ஸ்வீகாரத்தை பண்ணிவிட்டு தன் பெயரையே சுருக்கி எம்பார் அப்படின்னு கொடுத்தார். எம்பெருமானார்னு இவருக்கு திருநாமம் இல்லையோ, அவருக்கு எம்பாருங்கிற திருநாமத்தை கொடுத்தார். அன்னிலிருந்து ராமானுஜர் திருவடிகளுக்கு சாயையாக ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வன பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜீயான் மத் விஸ்ரமஸ்தலி, இது அவருக்குண்டான தனியன். ராமானுஜருடைய பதச்சாயை அப்படின்னா நிழல்னு அர்த்தம், ராமானுஜருடைய திருவடி நிழலாகவே எப்போதும் இருப்பர். கீழகத்தில் பார்த்தோம், முதலியாண்டாங்கிறவரை ராமானுஜருக்கு பாதுகை, எதிராஜ பாதுகான்னு பார்த்தோம், இவர் ராமானுஜருக்கு பதச்சாயை, அவருடைய நிழலாக பின்தொடர்ந்து வருபவர். ஒரு தடவை எல்லாரும் எம்பார கொண்டாடிட்டுருக்கார், ராமானுஜர் அந்த இடத்துல இல்லை, ஓஹோன்னு என்ன வைதுஷ பூர்த்தி, என்னமா சொல்றார், என்ன அர்த்தம், என்ன ஞானம், என்ன பக்தி அப்படின்னு கொண்டாடிட்டுருக்கா. சரி சரி எல்லாம் எனக்கு உண்டு உண்டு அப்படின்னு எம்பாரு ஏத்துட்டுருக்கார். சுவாமி அதை பார்த்துட்டே வந்துட்டார், இது என்ன ஆச்சாரியன் இருக்கிறச்சே சிஷ்யன் உண்மை போய் கொண்டாடிட்டு இருக்கா, அதை போய் இவ்வளவு தூரம் ஒத்துக்கிறீரே என்று ராமானுஜர் கேட்டார். அந்த சுவாமி அழகா பதில் சொன்னார், நான் எப்படி இருந்தேங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எங்கேயோ காலஹஸ்தியிலே சிரமப்பட்டு கொண்டிருந்தேன், அதை திருத்தி பகவானு காட்சியிடு பெரிய திருமலை நம்பிகளிடத்திலிருந்து என்னை பெற்று வந்து ஆசிரமத்தை பண்ணி கொடுத்து எம்பாருங்கிற பட்டத்தையும் கொடுத்து இத்தனை ஆக்கினது யார் வைபவத்தாலே, உன் திருவடி வைபவத்தாலே, நான் இன்னைக்கு இருக்கிற ஓரொரு துளியும் உம்முடைய பிரபாவத்தாலே, இவர்கள் எனக்கு வைபவம் உண்டுன்னு கொண்டாடுறச்சே அதெல்லாம் எனக்கு இல்லைன்னு சொன்னா என்ன தெரியுமாகும், இதெல்லாம் உமக்கு இல்லைன்னு ஆகும், ஏன்னா நான் இருக்கிறது என்னாலே இல்லையே, நான் இருக்கிறதெல்லாம் உன்னாலே, இந்த எண்ணம் வந்துருத்துன்னா நாமும் கொண்டாட்டத்தை ஏற்றுக்கலாம், ஆனா வரமாட்டேங்கிறது, நாம நம்மால நன்னா இருக்கோம்னு நினைக்கிறோமே தவிர பகவானாலேயும் ஆச்சாரியனாலேயும் நன்னா இருக்கும்னு நினைக்கிறோமா. ஆகையாலே எம்பாருக்கு நிழலும் அடிதாருமாக ராமானுஜருடைய பதச்சாயையாகவே வாழ்ந்து வந்தார் என்கிற சரித்திரமும் பார்த்தோம். இனி மேற்கொண்டு இன்று முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது எப்படி ராமானுஜர் கிரந்தங்களை எல்லாம் நிர்மாணம் பண்ணுகிறார். நிறைய புத்தகங்களை சுவாமி சாதித்தார் இல்லையோ, நவரத்னம்ங்கிற பெயர் பெற்ற 9 கிரந்தங்களை ராமானுஜர் எழுதியுள்ளார். என்னன்னு சொல்றேன், ஆனா அது ஒன்னொன்னும் ஒரு காலத்திலே எழுதப்பட்டவை, எல்லாம் ஒரே காலத்தில் எழுதப்பட்டது கிடையாது, இந்த கிரந்தங்கள் எல்லாம் சுவாமி எழுதியிருக்கார், அதுல என்னென்ன அர்த்தங்கள் உள்ளன, அவருடைய கருணை என்ன, இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதை இப்ப முக்கியமா பார்க்க போறோம். எது கொண்டென்றால், இந்த சமயத்துல ஒரு சரித்திரம் நடந்தது, திருவரங்க தமுதனார் என்று ஒரு ஆச்சாரியன் இருந்தார், அவர் தான் ராமானுஜ நூத்தந்தாதிங்கிற பிரபந்தத்தை பாடியிருக்கார், அது 108 பாசரங்களோட கூடியது, அந்த பிரபந்தத்துல தான் ராமானுஜ வைபவத்தை முழுக்க நாம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே என்னென்ன சரித்திரம் இருக்கு, என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள்ங்கிறத எந்தெந்த நூல்களில் குறிப்பிட்டிருக்கான்னு நான் முதல் நாளே சொல்லிட்டேன். இப்ப ராமானுஜனுத்தந்தாதி பார்க்க போறோம், இது என்ன நடந்ததுங்கிறதே ஒரு சுவையான செய்தி. இந்த திருவரங்கத்த முதனாருங்கிறவர் தான் ஸ்ரீரங்கத்து சாவியை கையில வச்சிருந்தார், அவருக்கு பெரிய கோயில் நம்பின்னு திருநாமம், ஏற்கனவே பார்த்தோம் உடையவர் தான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அதன் நிர்வாக பொறுப்பத்தனை ஏத்துண்டாருன்னு பார்த்த மொழியும், நிர்வாகத்தை ஏத்துண்டாலே யார்கிட்ட முன்னாடி அதிகாரம் இருக்கோ அவள்கிட்டேந்து அதை நம்ம வாங்கி ஆகணும், அப்பதான் நடக்கும், எனக்கு வேண்டிய ஆட்களை முக்கியமான பொறுப்பில் நியமிச்சாகணும், அப்பதான் என் வேலையை நான் பார்க்க முடியும். ஒரு ஆட்சி மாறிட்டுன்னா கிடு கிடு கிடுகிடுன்னு அதிகாரி மாறுறா பாருங்க, ஏன்னா இந்த பழைய ஆட்சி யார் வச்சாலும் அந்த அதிகாரியை வச்சு நடக்குமா தெரியாது. இப்ப ராமானுஜர் தான் கையில சாவியை வாங்கிக்கணும், ஆனா சாவி இவர்கிட்ட இல்லை, அதுவோ பெரிய கோயில் நம்பிய இடத்துல இருக்கு, எப்படி அவரிடத்துல வாங்கலாம்னு ராமானுஜர் யோசிச்சுருக்கார். அந்த சமயத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி இது, பெரிய கோயில் நம்பியான திருவரங்க தமுதனார் அவருடைய திருத்தாயார் பரமோதித்து விட்டார், அவர் திருநாட்டுக்கு எழுந்துருளினார், சீவைகுண்டத்துக்கு போயிட்டார்.
அதுக்கு கைங்கரியங்கள் பண்ண முடியும். பத்து நாட்கள் கைங்கரியம் முடிஞ்சு பதினோராவது நாளுக்கு ஏகாகம்னு பேர். இதை ஒத்தன்னு சாதாரணமா தமிழ்ல சொல்றது அது நல்ல பெயர் அல்ல, ஏகாகம்னு சொல்லுவார்கள். அந்த கைங்கரியத்துக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அன்னைக்கு யார கூட்டு எந்த அந்தனரை கூட்டு நாம் செய்யறோமோ அவரையே பிரேத்தமா நினைச்சுண்டு தொட்டுண்டு பண்ணணும். அன்னைக்கு ஒருத்தர் அன்னைக்கு வந்துட்டார்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அவர் வேற எதிலையுமே பங்கு கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு அவருக்கு தீட்டு வந்துடும். அதனால சாதாரணமா யாரும் வரமாட்டார்கள், அதனால ஆள் கிடைக்கல. அவர் பார்த்தார் ராமானுஜரிடத்துல நிறைய சிஷ்யர்கள் இருக்கா, அங்க போய் கேட்டு பார்ப்போம் என்ன. பெரிய கோயில் நம்பி ராமானுஜரிடத்துல வந்து நம் தாயார் கைங்கேற்றத்துக்காக ஒருத்தர தரீரா அப்படின்னு கேட்டார். தன்னுடைய இத்தனை சிஷ்யர்களையும் ஒரு சுத்தி சுத்தி ராமானுஜர் பார்த்தார். எத்தனை ஆயிரம் பேர், ஒருத்தரா ரெண்டு பேரா, ஒருத்தர் சாமான்யமானவர்கள் அல்ல, எல்லாருமே பெரிய பெரிய படித்தவர்கள், நல்ல குலத்தில் பிறந்தவர்கள், ஒழுக்கம் மிக்கவர்கள். எல்லாரும் ராமானுஜர் என்ன சொல்லுவார்னு காத்துட்டு இருந்தா அவருடைய திருக்கண் பார்வை ஒரு சுத்தி சுத்தி கூரத்தாழ்வான் பேர்ல வந்து நிலைத்து நின்றது. இவர் ஆறுன்னு முன்னாடியே பார்த்துட்டோம். ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியா நமவுக்தி மதிமகி யதுத்தய ஸ்திரீ கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் ஸ்ரீவத்ச சின்னர் என்று ஸ்ரீவத்சாங்கர் கூரேஷர் என்று பெயர் பெற்றவர். கூரத்துல திருவுத்தாரம் பண்ணவர். என்ன சொத்துக்காரர், பெருந்தேவி தாயாரை இவர் சொத்தை கண்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு சொத்துக்காரர்னு பார்த்தோம். இவர் வீட்டு வாசப்படி கதவு சாத்தினா மணிச்சத்தம் பெருந்தேவி தாயாருக்காக போயிடிக்குமா, இப்படிப்பட்ட வைபவம் படைத்தவர். ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு ததியாராதனம் பண்ணிட்டு இருந்தார். மொத்த சொத்தையும் விட்டுட்டு தான் ராமானுஜர் திருவிழிகளே எல்லாமே வந்தவர். அந்த குரத்தாழ்வான் இடத்துல சுவாமி பார்வை நிலை நின்றது. தேவரீருக்கு திருவுள்ளம் என்னால் இப்போதே போகிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு குரத்தாழ்வான் புறப்பட்டார். சாதாரணமா ஒரு வித்வான் இந்த மாதிரி எல்லாம் போக மாட்டார்கள். ஏதோ இன்னைக்கு கூட வழி இல்லை, வாழ்க்கைக்கு வழி இல்லேன்னு இருக்கிறவா போயின்னு இருக்கலாமே தவிர சட்டுன்னு ஒரு மகாச்சாரியர் போய் போகிறார், அவருக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. சுவாமி ஒரு தொண்டு கொடுக்க போறாருன்னா அதை ஏத்தையும் தலைமேற்கொண்டு செய்வதற்கு தயார் என்று குரத்தாழ்வான் சொன்னார். புறப்பட்டார். கிட்டத்த கூட்டார் ராமானுஜர். ஒரு ரகசியம் சொல்றேன், அதன்படி நடந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். ரகசியத்தை குரத்தாழ்வான் கேட்டுவிட்டார். நேரே பெரிய கோவில் நம்பி திருமாளிகை போனார். கைங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, போஜனம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த சமயத்துல ஒரு கேள்வி கேட்கணும், யார் அந்த கைங்கரியத்தை பண்ணிருக்காளோ அவ இந்த சாப்பிட்டவரை பார்த்து திருப்தோசி, நீ திருப்தி அடைந்தாயான்னு கேட்கணும். அதுக்கு சாப்பிட்டவர் பதில் சொல்லணும், திருப்தோஸ்மி, ஆம் திருப்தி அடைந்தேன்னு சொல்லணும். அவர் எதான்னு கேட்டார்னா அப்ப கொடுக்கணும், அப்பதான் செய்த கர்மா பூர்த்தி அடையும். ஆனா சட்டுன்னு கூறத்தாழ்வான் அதிருப்தோஸ்மி, எனக்கு திருப்தி இல்லைன்னு விட்டார். தூக்கி வாரி போட்டது அவருக்கு, ஓமைக்கு என்ன வேணும், நீர் திருப்தி அடையறதுக்காக என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன்னார். நம் திருவரங்கநாதனுடைய கோவில் சாவியை தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்க வேறு வழியின்றி சாவி கொடுத்தார். அப்பதான் சாவி ராமானுஜருடைய திருக்கைக்கே வந்து சேர்ந்தது. ஆனா அன்னிலிருந்து பெரிய கோயில் நம்பி உண்மையை புரிஞ்சு விட்டார். நாம தான் தவறா நடந்து விட்டமே தவிர இவர் தான் ஜெகத்துக்கு ஆச்சாரியர், இவருடைய திருவடிகளையே நாம் எல்லாமாக பற்ற வேண்டும் என்று தன்னுடைய அபிமானம் தொலைந்து போய் ராமானுஜர் திருவடியை பற்ற வந்தார். அந்த சுவாமி என்ன தெரியுமா பண்ணார், உம்மை நான் திருத்தினதே கூரத்தாழ்வானை கொண்டு, ஆகையாலே நீர் கூரத்தாழ்வான் திருவடிகளையே ஆசிரியத்திரும் என்ன அவரிடத்திலே விட கூரத்தாழ்வானாலே பெரிய கோவில் நம்பி திருத்தப்பட்டு திருவரங்கத்தமுதனார்கிற பெயர் ஏற்பட்டு நூத்தி எட்டு வசரங்கள் தான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்கிறேங்கிறத தான் ராமானுஜன் உத்தந்தாதி அப்படிங்கிற பிரபந்தத்தாலே விளக்கினார். முன்னை வினயகல மூங்கிற்குடிய முதன் பொன்னன் கழக்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாக சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான். எப்போ திருவரங்கத்தமுதனார் திருவடிகளை பற்றி நம் ராமானுஜனை பற்றி பாடப்பட்ட நூத்தெட்டு பாடல்களை சொல்றேனோ இனிமே தெற்கு திக்கு நரகப்பட்டினத்துல எனக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. இந்த தனியன் என்ன சொல்றதுன்னா, நமக்கு இருக்கிற பாபத்துக்கு தெற்கு திசையில் இருக்கிற நரகப்பட்டணத்துக்கு போகணும், ஆனா ராமானுஜனுத்தந்தாதிய ஒரு தடவை சொன்னாலோ ராமானுஜ 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 என்று நான் விதிக்கும்படிக்கு எத்தனை முறையோ ஓர் முறையோ எப்படி சொன்னாலும் எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்கும், நரகத்தை தொலைத்து மீளாத இன்பமான மோட்சானந்தத்தையே கொடுக்கும். அதைத்தான் ராமானுஜனுத்தந்தாதியில் சாதித்தார். இது பாடப்பட்டதே ஒரு சுவையான கதை. திருவரங்கத்து முதனாருக்கு ராமானுஜ வைபவத்தை உலகோடறிய சொல்லணும்னு ஆசை. சொன்னா இவரை புகழ்ந்தா ஒண்ணுமே அவர் ஏத்துக்க மாட்டாருங்கிறதும் தெரியும். இருந்தாலும் பாடியானமே ஆச்சாரிய வைபவத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்தி ஆகணும் இல்லையோ. ஒரு நூத்தி எட்டு பாடல்கள் ராமானுஜர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர்னு பாடினார். பாடிக்கொண்டு போய் சுவாமி திருமுன்பே கொடுத்தார். அனுமதி வாங்கணுமே,
அவர்கிட்ட கொடுத்து வாங்கி படிச்சு பார்த்தார். இந்த மாதிரி ஒரு தனி மனிதனை பத்தின வைபவம் எல்லாம் நீர் எழுதக்கூடாது. அப்படியே தூக்கினார், கட்டி ஓலைச்சோடு உள்ளே வச்சுட்டார். இது என்ன வெளியில போகவே போகாது போட்டுக்கு, இது நாம ஏதோ அவர் வைபவத்தை சொல்லணும்னு பார்த்தா இவர் அனுமதிக்க மாட்டேங்கிறாரே. ரொம்ப சாமர்த்தியமா யோசித்தார். ராமானுஜ வைபவத்தை சொல்லணும், ஆனா அதை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியும் இருக்கணும் என்கிற முடிவுக்கு வந்தார். தனியா ஒரு இடத்துல போனார். காட்டழை சிங்கர் சன்னதினு சொல்லுவார்கள் ஸ்ரீரங்கத்திலே. காட்டழை சிங்கர் சன்னதியில் எழுந்தருள் இருந்து இது பல நாட்களாக கேள்விப்பட்டு கொண்டு வருகிற சரித்திரம். குரு பரம்பரை ஆராயிரப்படியிலேன்னு இல்லாட்டாலும் பல செய்திகள் செவிவழி செய்தியாக ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொண்டு வருவார்கள். அதை போல இது ஒரு செய்தி. காட்டழை சிகர் சன்னதியில் எழுந்தொருளிருந்து தன் சிஷ்யர்களை வைத்துக் கொண்டு அடியார்களோட ராமானுஷமுத்தந்தாதி ஒரு ஒரு பாட்டா எழுதுறார். இப்ப என்ன ஜாகிரதையா பண்ணிட்டாருன்னா, ஒரு ஆழ்வாருடைய பெருமையை பாடலில் முதல் ரெண்டு வரியால சொல்லுவார், அடுத்த ரெண்டு வரியாலே அந்த ஆழ்வார் திருவடி சம்பந்தம் பெற்றவர் ராமானுஜர்னு எழுதுவார். அடுத்த பாட்டில் இன்னொரு ஆழ்வார் வைபவத்தை முதல் ரெண்டு வரியில சொல்லுவார். அடுத்த ரெண்டு வரியாலே அந்த ஆழ்வார் திருவடி நிலைகளை பற்றினவர் ராமானுஜர்னு சொல்லிடுவார். அப்படி சொல்லச்சே ராமானுஜ வைபவத்தையும் சேர்த்து சொல்லிடுவார். இதே போல 108 பாஷரத்தை எழுதினார். கொண்டு போய் ராமானுஜர் இடத்துல கொடுத்தார். அவர் வாங்கி பார்த்தார். பொய்கள் பிரான் திருவடி நிலை, புகத்தாழ்வார் திருவடியை பற்றினவர், பெயாழ்வார் திருவடிகளை புகழ்ந்திருந்தவர், திருமசிப்பிரான் திருவடிகளை தலையால தாங்குபவர், நாதமுனிகளை அனுபவிப்பவர், ஆளவந்தார் தான் இவருக்கெல்லாம், ஆண்டாளே தான் எல்லாம். திரும்பி திரும்பி படிச்சுட்டு வேண்டாம்னு சொல்ல முடியுமா? சொன்னா என்னாகும்? இப்ப என்ன தனி மனுஷன் கொண்டாடினா வேண்டாம் வேண்டாம் சொல்லலாம், ஆனா என்ன ஆச்சாரியனுடைய பெயரை சொல்லி எனக்கு பெருமை சொன்னா நான் இல்லேன்னு சொல்லிட்டா இப்ப அந்த சம்பந்தத்தை இல்லே நாக்கிறது ஆகிட முடியும். அது வேணும், அந்த அபிமானம் அவசியம் வேணும். ஆண்டாளூர் பாசரத்திலே அங்கன்மான் ஆலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழேன்னு பாடினான். அப்ப அபிமானம் கூடாது, அகங்காரம் கூடாதுன்னு தெரியாது. ஆனா இதே ஆண்டாளுடைய தகப்பனார் பெரியாழ்வார் என்னன்னு பாடி வச்சிருக்கார், அபிமான துங்கன் செல்வன போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். இது திருப்பல்லாண்டு பாசரம். அபிமானம் வேணுமா? அபிமானம் வேண்டாமா? பெரியாழ்வாரான அபிமான துங்கன் வேணும், நிறைய வேணுங்கிறார். ஆனா ஆண்டாள் வேண்டாம்ங்கிறார். அர்த்தம் என்னன்னா, எனக்குன்னு இருக்கிற அபிமானம் கூடாது, ஆனா பகவத் சம்பந்தத்தாலே, பாகவத சம்பந்தத்தாலே, ஆச்சாரிய சம்பந்தத்தாலே ஏற்படுகிற அபிமானம் அவசியம் வேணும். நான் ராமானுஜ சம்பந்தின்னு சொல்லிக்கிறதுல என்ன குறை? இப்ப நாம ஒத்தனை விழுந்து சேவிக்கும் போது அடியேன் ராமானுஜ தாசன் அப்படின்னு சொல்லி கொண்டு சேவிக்கணும். ஆணும் சொல்லலாம், பெண்ணும் சொல்லலாம், ஒரு குறவும் இல்லை. ஆறும் சொல்லலாம், அதுவும் பஞ்சசம்ஸ்காரம் செய்விக்கப்பட்ட அத்தனை பேரும் சொல்ல வேண்டும். விழுந்து நமஸ்கரிக்கும் போது வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டபது பிரணமே புவி என்று வைஷ்ணவன் வைஷ்ணவனை சேவித்துக் கொண்டு கீழே விழறான் இல்லையோ, அந்த சமயத்துக்கு அடியேன் ராமானுஜதாசன். அதாவது நம்ம ஒரு பிராமணனா பிறந்தா விழுந்து நமஸ்கரிக்கும் போது அபிவாதையே ஆங்கிரச பாரதஸ்பத்திய பாரத்வாஜ திரையாரிஷேய பிரபரான்வித பாரத்வாஜ கோத்திரா அபஸ்தம்ப சூத்ரா எதிஷாகாத்யாயி கிருஷ்ண சர்மா இது நான் இருந்து சேவிப்பேன். ஏதேதோ ரிஷிகள், ஏதோ கோத்திரம், ஏதோ சூத்திரம், பிராமணனா பிறந்ததுக்காக இதெல்லாம். அதுக்காகத்தான் உபநயனம், அதுக்குதான் பூணல் கல்யாணம் பண்றா, அதற்காகத்தான் வேத சாஸ்திரங்களை கற்கிறோம், வேதாத்தியனம் பண்ணுகிறோம், நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்றோம். இதெல்லாம் முதல் படி. இந்த படிக்கு மேல் படி ஒன்று இருக்கு. ராமானுஷருடைய சம்பந்தத்துக்காக ஆச்சாரியன் அண்டி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிவிட்டோம், திருவிலச்சனை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்னால் அதற்கு மேலே எல்லாருக்கும் ஒரே பேராயிடும். இது வரைக்கும் நான் எந்த கோத்திரம் எந்த சூத்திரம் ஒத்தரும் தனித்தனியா சொல்லிட்டு முடியும். இப்ப அந்த பிராமணங்கிற நிலைக்கு மேல் நிலை ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படிங்கிற நிலை வந்துடும். இந்த நிலையில பாகுபாடே கிடையாது, மொத்த பேருக்கும் ஒரே பேரு தான். இப்ப எனக்கெல்லாம் பேர் ஒத்தத்திற்கும் வெவ்வேறு இல்லையோ, ஆனா இனிமே ராமானுஜ சம்பந்தம் கிடைச்சுட்டா ஒரே பேர் ராமானுஜ தாசன் அப்படிங்கிற பேர் தான். இந்த பேரை யாரு சொல்லிட்டு போய் நின்னாலும் உள்ள பொங்கோ அப்படின்னு வைகுண்டத்துல விட்டுடுவா, வெளியில நிறுத்தவே மாட்டான், கதவு திறந்தே இருக்கும். இந்த பேரை சொல்லிக்காம போனா நின்று ஆராய்ச்சி பண்ணி உனக்கு கர்ம யோகமா ஞான யோகமா பக்தி யோகமா என்ன ஏது இதெல்லாம் நம்ம போர் போர்னு ஆயிடும். அதனால இந்த தோல் அழகா போத்தினுடணும். போத்தினுட்டு நேரம் உள்ள போனா, ஓ சரி சரி இவாள்லாம் ராமானுஜ சம்பந்திகள் உள்ள போங்க அப்படின்னு ஜெய விஜயர்கள் நம்மள விட்டுடுவாள். எனத்துக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த எல்லா வைபவத்தையும் ராமானுஷ முத்தந்தாதியிலே திருவரங்கத்தபுதனார் தெரிவிக்கிறார். நான் உடையவர் திருவடிகளை பற்ற சென்றேன், கூறத்தாழ்வான் திருவடிகளை பற்றினேன். அவர் வைபவத்தை இப்ப எழுதிட்டேன். அதனால என்ன எழுதினார், ராமானுஜ வைபவத்தை நேரடியா எழுதாமல் அவருடைய ஆச்சாரியனை சொல்லி ஆழ்வார சொல்லி சம்பந்தத்தோடு எழுதியிருக்கார்.
ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு ஒரு ஸ்ரீவைஷ்ணவனும் அவசியம் கற்க வேண்டியது. எப்படி ஒரு பிராமணனுக்கு காயத்ரி மந்திரம் முக்கியமோ அத போல இது பிரபன்ன காயத்ரி பிரபன்ன சாவித்ரின்னு சொல்லுவார்கள். சரணாகதி பண்ணியவர்களுக்கு ராமானுஜ சம்பந்திகளுக்கு காயத்ரி மந்திரத்தை போன்றது. பூமந்து மாது பொருந்திய மார்பன், புகழ்மலிந்த பாமந்து மாறன் அடிபணிந்திருந்தவன், பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நம் நெஞ்சை சொல்லிக் கொள்ளுகிறார் அவர், தன் நெஞ்சை சொல்லுகிறார். நாம ஒத்தொத்தரும் நம் நெஞ்சை சொல்லிக் கொள்ள வேண்டும், அவன் நாமங்களை சொல்லுவோம். ஸ்ரீமன் நாராயணன் அவன் திருவடிகளை பற்றின ஸ்ரீதேவி நாச்சியார், அவர்களுக்காக திருவாய்மொழி பாடிய நம்மாழ்வார், நம்மாழ்வார் திருவடிகளை பற்றி இருக்கிற பகவத் ராமானுஜர், மாறன் அடிபணின் விந்தவன் அவ்வி ராமானுஜருடைய திருவடிகளை நாம் எல்லாரும் பற்றுவோம். இதுகாரும் தான் எப்படி கிடந்தோம் இப்போது எப்படி இருந்தோம்னு சொல்லிக்கிறார். என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள்சுரந்த முன்னைப்படவென வேறறுத்து ஊழி முதல்வனையே பண்ணப்பணித்தவி ராமானுஜன், ராமானுஜன் என்னை புவியில் ஒரு பொருள் ஆக்கினார். இந்த பூமண்டலத்துல நான் ஒண்ணுமே இல்லாத கிடந்தேன், ஆனா அவர் தான் மருள் சுரந்த முன்னை பழவின வேர் அறுத்தார். என்னுடைய பழைய வினைகள் அத்தனையும் வெட்டி விட்டார். நம்முடைய கர்மங்கள் பாபங்கள் அது கூடுகூரித்து கூடிட்டு இருக்கிறதுனாலதான் நம்மால எந்த நல்வழிக்கும் போக முடியல. ராமானுஜர் திருவடிகளை பற்ற அந்த வினைகள் அத்தனையும் ஒழித்து விடுகிறார். என்னொரு பாஷலத்தாலே தெரிவித்தார் அவருடைய கருணையை சொல்ல வேணும்னு அவருக்கு ஆசை. இந்த கருணையத்தனை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தார், ஆழ்வார்களுடைய பக்தியே தான் இவரிடத்திலே. ஒரு சொத்தை போல ஆழ்வார்களிடத்திலேருந்து ராமானுஜர் பெற்றிருக்கிறார். வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கிறான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்மையும் கூட்டி அந்நெருத்த திருவிளக்கத்தன் திருவுள்ளத்தை இருத்தும் பரமணி ராமானுஜன் என்னும் பொய்கி ஆழ்வார் திருவடி, பூதத்தாழ்வார் திருவடி, பேயாழ்வார் திருவடி, இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறவன் திருமழிசிப்பிரானுடைய திருவடி, தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருவடி என்னும் ஒரு ஆழ்வாருடைய பெயரை சொல்லி அவர் திருவடி நிழலாகவே இருக்கிறார் சுவாமி. எய்தற்கரிய மரகளை ஆயிரம் இந்தமிழால் செய்தற்குலகில் வரும் சடகோபன், சடகோபன் அம்மாழ்வார் வைபவம் சொல்லி, அவர் சிஷ்யரான முதுர்கவி ஆழ்வார் ஏற்றம் சொல்லி, அவர் பாடின அதாவது நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழி வைபவம் சொல்லி, அதுவே தான் சுவாமிக்கு எல்லாம். திருவாய்மொழியைத்தான் உலகம் முழுப்ப பரப்பினார். ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறி தரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறி தரும் செந்தமிழ் ஆரணமே என்ன என் நீடலத்தோர் அரிதரன் நவி ராமானுஜன். ராமானுஜன் உலகத்துல என்ன சொல்லி கொடுத்தாராம், உங்களுக்கு செல்வமா திருவாய்மொழிதான், தந்தையா திருவாய்மொழிதான், தாயா திருவாய்மொழிதான், தெய்வமா திருவாய்மொழிதான், எல்லாம் திருவாய்மொழியாகவே கொள்ளுங்கள் என்று நமக்கு ராமானுஜர் உரைத்தார். ஏனைய ஆச்சாரியர்கள் வேதாந்தத்தை மட்டும் பற்றினார்கள், சம்ஸ்கிருத வேதாந்தம் மட்டும் தெரியும். ஆனா ராமானுஜரோ சம்ஸ்கிருத வேதாந்தம் திராவிட வேதாந்தம் இரண்டையும் கையில வச்சிருந்தார். இல்லையோ வெறும் வரட்டு வேதாந்தம் மட்டும் பேசாமல் அதுல பக்தியை தோய்த்து தோய்த்து ராமானுஜர் சொல்லுகிறாரு. பக்தி ரூபாபன்ன ஞானத்தால மோட்சம்னு சொல்றாரு. எப்படி அந்த பெருமை வந்ததுன்னா, ஆழ்வார் பாசரங்கள் ஒரு கையில் சம்ஸ்கிருத வேதாந்தம் மற்றொரு கையில், இந்த ரெண்டையும் சேரவிடவே தான் ராமானுஜருக்கு அந்த பெருமையை கெட்டித்து அதை இந்த பாசரங்களாலே நன்கு விளக்கி இருக்கிறார். அவருடைய கருணைக்கு எதை நிகராக்கலாம், காரை கருணை ராமானுஜர் இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே ஒருவிடம் நான் வந்து நீ என்ன உய்த்தபின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியே கின்னு தித்திக்குமே. நீ கொண்டலனைய வன்மை ராமானுஜன், எப்படி ஒரு நீருண்ட மேகத்துக்கு வன்மை ஔதாரியம் இருக்குமோ, உயர்வு தாழ்வு பார்க்காமல் மலை கடல் வித்தியாசம் பார்க்காமல் மேகங்கள் போய் பொழியும், அதே போல ராமானுஜா நீ உயர்வு தாழ்வு பார்க்காமல் பொழிந்திருக்கிறாய். உன்னுடைய சீரை என்னவென்று நான் போய் சொல்லுவேன். திக்குத்த கீர்த்தி ராமானுஜனை என் செய்வினையாம் மெய்க்குற்றன் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவும் நல்லோர் எக்குத்தவாள் ரெகுபிறப்பேதியல்வாக நின்னோர் அக்குத்தம பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே. ரொம்ப ஆச்சரியமான பாஷர் திக்குத்த கீர்த்தி ராமானுஜரை. ராமானுஜருடைய செல்வம் ராமானுஜருடைய கீர்த்தி உலகம் முழுக்க பரவிருக்கான். திக்குர்த்த கீர்த்தி ராமானுஜனை அவர் சொல்லிட்டார்.
அப்ப உலகம் முழுக்க பரப்ப வேண்டியது நம் ஒத்தத்தனுடைய கடமை இல்லையோ. ராமானுஜன் உத்தந்தாதியிலே திருவரங்கத்தினர் என்ன ஆசைப்பட்டிருக்கிறோம், அவர் என்ன மனசு பாதித்திருக்குமோ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது ஒரு சீவைஷ்டமனுடைய கடமை. ஆனால் இங்கிருக்கிறவாளா இருக்கட்டும், எங்கிருக்கிறவாளா இருக்கட்டும், ராமானுஜ சம்பந்தின்னு சொல்லிக்கொண்டால் அவ்வாச்சாரிய வைபவத்தை பட்டி தொட்டி முழுக்க, கிராமங்கள் முழுக்க, நகரங்கள் முழுக்க, நாடுகள் முழுக்க பரப்ப வேண்டியது நம் ஒத்தத்தருடைய கடமை. திக்குத்தகையத்தி ராமானுஜனை என் செய்வினையாம் மெய்க்குற்றன் நீக்கி விளங்கிய மேகத்தை, நாம் பண்ணிருக்கிற பாபங்கள் அத்தனையும் நொடியிலே தொலைத்து பகவத் பக்திங்கிற உயர்ந்த வெள்ளத்தை என்னிடத்திலே பொழிந்த ராமானுஜன். அந்த ராமானுஜர் திருவடிகளை பற்றினவா யாரா இருக்கணும் நம்ம நினைச்சிருப்போம். அவரோ சிறந்த அந்தனர், ரொம்ப பெரிய ஞானி, ஸ்ரீபாஷ்யம் முதலான கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் இன்னும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், இன்று நாம போய் அவரை பத்த முடியுமா என்று நம்மில் பல பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். சந்தேகப்பட வேண்டிய தேவையே இல்லை. அதைத்தான் அமுதனார் தெரிவிக்கிறார், என் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை, நானே இப்படி ஒத்தன தனி கிடந்தேன், ஆனா என்னுடைய பாபங்கள் அத்தனையும் போக்கினார். மேகும் நல்லோர் எக்குற்றவாளர், எது பிறப்பு ஏதியல் வாகனோர், எந்த குற்றம் பண்ணியிருந்தாலும் சரி, எங்கு பிறந்திருந்தாலும் சரி, என்ன இயல்போடு கூடியிருந்தவர்களா இருந்தாலும் சரி, முன்னாடி எப்படி இருந்தோங்கிறது முக்கியமல்ல. ராமானுஜர் திருவடிகளை இன்று பற்றிவிட்டால் அப்புறம் திருந்தி ஆட்சை விருந்தால் போதும் என்பதை இந்த பாசுரத்தாலே தெரிவித்தார். என்ன காரிய கருணை ராமானுஜன்னு பார்த்தோம். சுவாமியை கிட்டினால் என்னென்ன பயன் நமக்கு கிடைக்கும், அவரை கட்டினா உடனே மோட்சம் கொடுத்துருவார் அவ்வளவுதான் நினைச்சுருக்கும், அது மோட்சம் நிச்சயமா கொடுப்பார். ஏன்னா விஷ்ணுலோகம் மணிமண்டப மார்க்கதாயின்னு கூறத்தாழ்வான் தாட்டி பஞ்சகங்கரத்துல தெரிவிக்கிறார். விஷ்ணுலோகம் எங்கேன்னு அவர் திருவடிகளை பற்றினா இதோ போயிட்டுவாங்க அப்படின்னு வழி காட்டுடுவான். அப்படி பெருமை படைத்த ராமானுஜர் அதை மட்டுமே கொடுக்கல, கைங்கரணத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுப்பார். பொருந்திய தேசம் குறையும், திரளும் புகழும், நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும், செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த ராமானுஜன் இந்த கலியனுடைய கோலாகலத்தை முறியெடுத்து உலகத்துக்கே பொருந்திய தேஜஸ கொடுத்தார், பொறுமையை கெடுத்தார், திரளை கொடுத்தார், புகழ கொடுத்தார், நல்ல செல்வத்தை கொடுத்தார். எத்தையும் ராமானுஜர் திருவடி நமக்கு பெற்றுக் கொடுக்கும் என்று சாதித்தார். மேலும் சாதிக்கிறார், உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் திருவாயுமொழியே எல்லாம்னு சொன்னோம். அந்த திருவாயுமொழியில் நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்கார், உபனிஷத்து கருத்துக்கள் என்ன சொல்லுகின்றன என்னும் தெரிவிக்கிறார். அற்புதன் செம்மை ராமானுஜன், என்னை ஆள வந்த கற்பகம், கற்றவர் காமுடு சீலம், அற்புதன் செம்மை ராமானுஜன். ராமானுஜர் பண்ற ஒரு ஒரு காரியத்தையும் பார்த்தா இது என்ன வியப்பு, இது என்ன அற்புதம், இது ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலா, அற்புதன் செம்மை ராமானுஜன், என்னை ஆள வந்த கற்பகம். கற்பக கொடி என்ன கேட்டாலும் கொடுக்குங்கிறமே, பகவானை கேட்டா கொடுக்காது, ஆனா ராமானுஜரோ பகவானையே கேட்டாலும் கொடுக்கிறார். என்னை ஆள வந்த கற்பகம், கற்றவர் காமுரு சீலம், சாமானியர்களும் ஆசை கொள்ளுகிறார்கள், கற்றவர்களும் சுவாமியினிடத்தில் ஆசை கொள்ளுகிறார்கள், இப்படிப்பட்ட ராமானுஜர் திருவடிகளை பற்றுங்கோள் என்று தெரிவித்தார். அவர் என்ன சாதித்து வைத்தார்னா, தர்க்க சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்சடையும் சொற்கத்த சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க வாதிசை எல்லாரும் மாண்டார்கள். சமணர்கள், சாக்கிய பேய்கள், சாஸ்திரமே பொய்னு சொல்றவர்கள், வேதங்களுக்கு தப்பர்த்தம் என்றவா, இவா எல்லாரையும் காணும். நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் கழிப்புட்டது, தென் குருகவள்ளல் வாட்டமிழா வண்டமிழ் மறை வாழ்ந்தது, மண்ணுலகில் ஈட்டிய சீலத்தை ராமானுஜமுனி பொந்தவின்னே. ராமானுஜர் திருவுத்தாரம் பண்ணினார், இனி நீச சமயங்கள்லாம் கிட்டக வராது. எல்லாம் சங்கர பாஸ்கர் யாதவ பாட்ட பிரபாகரன் தங்கள் மதம் இத்தனை சாய்ந்து போகும்படிக்காக நீச சமயங்களை ஓட விரட்டி நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது. இனி வேதத்துக்கு குறைவில்லாமல் நல்ல ராஜ சிம்ஹாசனத்திலே உயர்ந்த பீட்டத்திலே இருத்தினார். எங்கோ மூலையில போய் கிடந்த வேதத்தை கொண்டு வந்து நடுவில் நிறுத்தினார். ஆழ்வார் பாசரங்கள் அத்தனை வீறு கொண்டு விளங்கின. இனி உலகத்திலே மற்ற வாதங்கள் நிற்காமல் வேதம் என்ன சொல்லித்தோ அந்த கருத்து ஒன்றே தான் நிற்கும் என்று நம்மை ராமானுஜர் ஆக்கி போனார். அவருடைய திருவடிகளை நாம என்னான்னு பிரார்த்திக்க வேணும், சுவாமி என்ன உபதேசிப்பர்,
நாம என்ன சுவாமி இடத்துல பிரார்த்திக்கணும், சேம நல்வீடும் பொருளும் தருமமும் சீரியன காமமும் என்னிவை நான்கென்பர், நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு சர்க்கன் முறைத்தான் வாமனன் சீலன் இராமானுஷன். தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் என்று நாலு புருஷார்த்தங்களை சொல்லுகிறோம். இதுல ராமானுஷர் எப்ப உபதேசிக்கத்தையும் சொல்லுகிறார், பகவத் காமங்கிற பக்தி தான் உயர்ந்தது, அதை எல்லாரும் பற்றி கொள்ளுங்கள், பக்தியாலே உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று சுவாமி தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ராமானுஷரிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டியது என்ன? கடலளவாய திசையட்டினுள்ளும் கலியிருளே மிடதரு காலத்து ராமானுஷன் மிக்க நான்மறையின் சுடருளியால் அவ்விருளை துறந்திலனேல். இந்த கடல் சூழ்ந்திருக்கிற திசை எட்டிருக்கே, இதிலே கலி வந்து மூடிவிட்டது. நல்ல வேளை வேதங்களை கொண்டு அதையே விளக்காக கொண்டு உலகத்தை சரிவர நாட்டிற்காக போயிருந்தா பகவானை பத்தி நாராயண வைபவத்தை பலரும் தெரிந்து கொள்ளாமலே போயிருப்பார்கள். அமுதனார் பிரார்த்திக்கிறார், எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கட்டும், எனக்கு என்ன நன்மை பண்ணார் தெரியுமா? சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதந்து முன்னாள் அந்தமுத்தாழ்ந்தது கண்டு அவை அந்தன கண்ணருளால் தந்தவரங்கனும் தஞ்சலன் தந்திலன் தானது நந்து. ராமானுஷர் பண்ண உபகாரத்தின் ஏற்றத்தை சொல்லுகிறார். பகவான் என்னை சிருஷ்டித்தது உண்மை, ஞானம் கொடுத்தது உண்மை, கரணகலேபரங்கள் புலன்களை கொடுத்தது உண்மை, இத்தையும் கொடுத்தார், நல்லதெல்லாம் பண்ணார். ஆனா அவர் ரொம்ப சுலபமா ஒன்னு பண்ணிருக்கலாம், மோட்சம் போறதுக்கு தன் திருவடிகளை கொடுத்திருந்தார்னா இது எதுவுமே இல்லாத நான் போயிருப்பேன். அதை விட்டுட்டு இது இத்தனையும் என் தலையில போட்டுட்டு பொறுப்பையும் என் தலையில கட்டுட்டு தன் திருவடிகளை மட்டும் மறைத்து கொண்டார். ஆனா ராமானுஷர் செய்தது என்ன தெரியுமா? அந்த திருவடிகளை எனக்கு பெற்று கொடுத்துட்டார். அவர் எவ்வளவு சுலபமான காரியம் பண்ணார், என்னமோ ஒரு 1000 பக்கத்துக்கு புஸ்தகத்தை கொடுத்துட்டு இந்த புஸ்தகத்துல ரெண்டே பக்கம் சக்தியா இருக்கு, தேடி கண்டுபிடிச்சு போன்னு சொன்னா நமக்கு ஏது புத்தி? பெருமாள் என்ன பண்றார், எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு நீ உன் ஞானத்தை கொண்டு தேடி கண்டுபிடித்துக் கொள், தேடிண்டே இருக்கும், தேடிண்டே இருக்கும், தேடிண்டே இருக்கும். ஆனா ராமானுஷர் அப்படி பண்ண மாட்டார், பகவான் செய்வது மொத்தத்தை கொடுத்து பொறுப்பை நம்ம தள்ள கட்டுவார். ஆனா ராமானுஷர் பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்ளுகிறார், உனக்கு எது தேவையோ அதை மட்டும் தரேன், இதோ நம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் தான் உனக்கு தேவை, அதை பெற்றுக்கொள் என்று சாதித்தார். ஆ ராமானுஷருடைய திருவடிகளே நமக்கு எல்லாம்னு கொள்ள வேண்டும், என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து என்னில் பல்குலத்த உன்னையும் பார்த்து. நீ என்னை பார்த்து எப்படி அனுகிரகம் தெரியுமா? எவ்வளவு தாழ்ந்தவன்னு பார்த்துக்கோ, என்கிட்ட ஏதாவது நல்லது இருக்குன்னு ராமானுஷா தேடவே தேடாதே, என்கிட்ட இல்லை, என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து என்னில் பல்குணத்த உன்னையும் பார்த்து அருள் செய்வதே நலம், நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும், எங்கிட்டயோ ஒண்ணுமே இல்லை, உங்ககிட்டயோ எல்லாமே இருக்கு, நாங்களும் அறிவொன்னும் இல்லாதவர், நீயோ குறைவொன்னும் இல்லாதவன், அப்ப உன் திருவடியைத்தானே நாம் எதிர்பார்ப்போம் என்று திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். ராமானுஷருடைய திருவடியை எப்படி நாம் பிரார்த்திக்க வேணும்னு பார்ப்போம். பகவான் இருக்கும் நிலைகள் திருப்பார்கடல், விபவாவதாரங்கள், நமக்குள்ளே உரைகிற அந்தரியாமி, அதே போல அர்ச்சாவதார திவ்யதேசங்கள், இப்படி 5 பிரகாரங்கள்னு சொல்லுகிறோம். விண்மீது இருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண் மீதுழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய் என்ன ஆழ்வார் பாடியிருக்கிறபடி 5 பிரகாரம். இந்த 5 நமக்கு ராமானுஷர் திருவடிகளா தான் இருக்கணுமா? இதைத்தான் அமுதனார் தெரிவிக்கிறார். நின்றவன் கீர்த்தியும் நீள் புனலும் நிறைவேங்கட பொற்குன்னவும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனை கெத்தனை இன்பம் தரும். இராமானுஷா உன் இனமலர்த்தாள் எந்தனக்கும் அது. ராமானுஷா உன்னுடைய திருவடி எனக்கு எப்படிப்பட்டது தெரியுமா? யாரோ வைகுண்டத்தை தேடினு போகலாம், ஒரு சிலர் திருப்பார்கடலை தேடினு போகலாம், ஒரு சிலர் விபவாவதாரத்தின் போது பிறந்திருக்கலாம், ஒரு சிலர் உள்ள இருக்கிற யோகிகள் உள்ள இருக்கிற பகவானை தேடலாம், பல அர்ச்சாவதாரத்தை தேடலாம், எனக்கு அது ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் திருவடி, இந்த 5 நிலைகளும் உன் திருவடியாகவே எனக்கு இருக்க வேண்டும் என்று ராமானுஷனுத்தந்து அதிலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதனுடைய கடைசி 3 பாசரங்கள் சாற்றுமுறை பாசரங்கள். இங்கதான் ஒரு சுவையான செய்தி உண்டு. இதை காட்டழ சிங்கர் சன்னதியில உட்கார்ந்து இந்த அர்த்தங்கள்லாம் பாடிண்டே வரார். அப்ப ராமானுஜரே ஓட்டியார் புடை சூழல் உள்ள வந்துட்டார், இவர் விதிர்த்து போயிட்டார், இன்னும் எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கவே இல்லையோ இல்லையோ, ஏற்கனவே ஒரு தரம் பட்டிருக்காரே, அதனால இந்த தரம் என்ன ஆகுமோன்னு இவருக்கு பயம். சுவாமி உள்ள நுழைஞ்ச உடனே மரியாதைக்கு எழுந்துள்ள மொழியோ 105 பாசரம் முடிஞ்சு போச்சு. செழுந்தரை பார்க்கடல் கன்றியில் மாறன் திருவடிக்கு விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவுநல் ஞானி என்று 105 பாசரத்தை முடிச்சுட்டார். அதுக்கு நடுவில் ராமானுஷர் உள்ள நுழைந்தார், சட்டுன்னு மொத்த கோட்டி எழுந்து. அதனாலதான் இன்னைக்கு ராமானுஷனுத்தந்தாதியில் 3 பாசரங்கள் சாற்றுமுறை பாசரங்கள்னு சொல்லுவார். சாதாரணமா சாற்றுமுறை பாசரம்னா கடைசியா முடிக்கிற பாடல்,
அது ரெண்டு மட்டும்தான், ரெண்டு பாசரங்களை மட்டும்தான் திரும்ப திரும்ப பாடுவோம். ஆனா இந்த ராமானுஷன் உத்தந்தாதிக்கு மட்டும் மூணு பாசரங்கள். ஏன்னா அப்பவே சுவாமி உள்ளுக்குள்ள வந்துட்டாரா, இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவதன்னுடும் வந்திருப்பிடம் மாயனி ராமானுஷம் மனத்து இன்னவன் வந்திருப்பிடம் எந்த நிகையத்துள்ளே தனக்கின்புறவே. எங்கெங்கேயோ பகவான் இருக்கலாம். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு ஸ்ரீமன்னாராயணனுக்கு இதெல்லாம் ஸ்தானங்கள் என்பர் நல்லோர் அவதன்னுடும் வந்திருப்பிடம் மாயனி ராமானுஷன் மனத்து. அந்த அத்தனை இடத்தையும் பெருமான் காலி பண்ணிவிட்டு இல்லை அந்தந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கூட எடுத்துனுட்டு மொத்தமா ராமானுஷர் திருவுள்ளத்துல வந்து பகவான் குடிகொண்டு விட்டார். அதுக்கு மேல எனக்கு என்ன தெரியுமா பெருமே, இன்னுவந்தவன் இருப்பிடம் அந்த ராமானுஷர் பெருமானோட சேர்ந்து எந்த இதயத்துள்ளே தனக்கின்புறவே, தனக்கு ஆசைங்கிறதுனாலே இன்பம் உண்டுங்கிறதுக்காக என் இதயத்துக்குள்ளே வந்தார். வருவதற்கு என்ன பண்ணிருக்காருன்னு யோசி யோசி பார்த்தேன், வரவாறும் நில்லையால் வாழ்வினிதால் என்னமோ இன்னைக்கு வாழ்க்கை இனிக்காது, நான் இதுக்காக ஒண்ணுமே பண்ணிருக்கிறதா தெரியல என்ன சாதித்தார். ஆக என்னுடைய இதயத்துக்குள்ளே வந்திருந்தார். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவதன்னோடும் வந்திருப்பிடம் மாயனி ராமானுஷன் மனத்தின்னவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறவே இன்புத்த சீலத்தி ராமானுஷா என்னும் எப்பொருட்கும் இன்புத்த நோய் உடல் தோறும் பிறந்திறந்து என்னறிய துன்புத்துவியினும் சொல்லுவதொன்னுண்டு உன் தொண்டர்களுக்கே அன்புத்திருக்கும்படி என்னை ஆக்கி அங்காட்படுத்தே என்னை உன் திருவடிகளுக்கே ஆட்படுத்து உன் அடியார்க்கு ஆட்படுத்தி விடு. செஞ்சுட்டியே குரத்தாழ்வானுடைய திருவடிகளுக்கு என்னை ஆட்படுத்தினாய், அதனால உன் அடியார்களுக்கு என்னை ஆட்படுத்தி விட்டாய். கடைசி பாசரத்தில் பிரார்த்திக்கிறார், அங்கயல் பாய் வயல் தென்னரங்கன் அணி ஆகமன்னும் பங்கயமாமலர் பாவையை போற்றுதும் பத்தியெல்லாம் தங்கியதன்ன தழைத்து நெஞ்சே அந் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஷன் அடிப்பூ மன்னவே. நம் தலையில் ராமானுடைய திருவடி தாமரர்கள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுகிறார். இது 108 பாசரங்கள். பிரபன்ன காயத்ரி பிரபன்ன சாவித்ரின்னு சொல்வர்கள். இதை ராமானுஜரால தடுக்க முடியல. உலகத்துல இன்னி வரைக்கும் வீறு கொண்டு விளங்குகிறது. ராமானுஷனுத்தந்தாதி பெருமைன்னா என்றும் எப்போதும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நாமெல்லாம் கேட்டு இன்பப்பட்டது ஆச்சரியமே இல்லை. இதை கேட்கணும்னு யாரு தெரியுமா ஆசைப்பட்டார்கள்? மற்றாறு மல்லன் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்டுலகமான எல்லாவற்றையும் ஆள்கள்ல சக்கரவர்த்தியான ரங்கராஜான் திருவரங்கநாதன் அவனுக்கு இதை தன் செவியார கேட்கணும்னு ஆசை. ஒரு நாள் புறப்பாட்டு கோட்டி தயாரா இருக்கு. அத்தியாபக சுவாமிகள் எல்லாரும் தயார். ராமானுஷர் தான் கோட்டியில முன்னாடி திருதண்டம் பிடிச்சின்னு வருவர். இனிமோ நம்பெருமாளுக்கு இன்னைக்கு நாம ராமானுஷன் உத்தந்தாதி கேட்க வேண்டும். நம்ம இத்தனை பேருக்குமா ஆக்கி வைத்தாரே சுவாமி, அவர் பிரபாவத்தை நாமே காது கொண்டு கேட்கணும்னு ஆசை. தெய்வம்னா திருவரங்கநாதன் தெய்வம். 108 திருப்பதிகளுக்கும் வேற்பற்றான திருப்பதி. அவர் என்ன சட்டம் இயற்றுகிறானோ அதுதான் அத்தனை பேருக்கும் சட்டம். அவன் திருவுள்ளத்துல எது கொள்ளுகிறானோ அதுதான் மொத்த பேருக்கும் உள்ளம். அவர் திருவடிகளை பற்றினா முக்தி. இதுல யாருக்கான சந்தேகம் உண்டா? அப்பேற்பட்ட எம்பெருமான் யாருடைய பெருமையை கேட்க ஆசைப்படுகிறார்? நம்மை ராமானுஷனுடைய 108 கேட்போம் என்று தன் திருவுள்ளத்தில் கொண்டு இன்னைக்கு ராமானுஷரை மடத்தேற கொண்டு போய் விடுங்கள்ன்னுட்டான். ஏன்னா அவர் பெருமை பாடுற பாசரத்தின் கோட்டிக்கு அவரே தலைமையேற்று போயிட்டு இருக்க முடியுமா? அவருக்கு வெட்கமா இருக்காதா? அதனால பெருமாள் பார்த்து இன்னைக்கு கொண்டு போய் ராமானுஜர் மடத்துல விட்டுடு, வேண்டாம். அவரை கொண்டு போய் விட்டுட்டு மற்ற அத்தியாபகர்கள் அத்தனை பேர் ஓதி வருகிறார்கள். இது என்றோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததல்ல. இதை இன்றைக்கும் சேவித்துக் கொள்ளலாம், சேவிக்கிறோம். அதாவது நாம் திருவரங்கத்துக்கு போனோம்னா சப்தாவரண புறப்பாடு நடக்கும். கடைசி நாள் புறப்பாட்டும் போது பெருமாள் பெரிய திருவீதி பிரதட்சணமா வருவர். ராத்திரி வேளையிலே முன்னாடி ஆன போறது, அதற்கடுத்தது பெருப்பெருத்த அத்தியாபகர்கள் எல்லாம் நடக்கிறார்கள், அதற்கு பின்னாடி பெருமாள், அதற்கும் பின்னாடி வேதபாராயண கோட்டி. என்னைக்கும் நம்பெருமாளுக்கு விளக்கு வெளிச்சங்கிறது மின்சாரமே கிடையாது. எல்லாம் தீப்பந்தம் நெய்ப்பந்தம் பிடித்து கொண்டுதான் எழுந்துருடுவர். அதை போல ரொம்ப ஆச்சரியமா திருவீதி புறப்பாடு கண்டொள்கிறார். ராமானுஷர் கோட்டியில இல்லை, அவரை கொண்டு போய் மடத்துல விட்டாச்சு, மற்ற எல்லாரும் இருக்கிறார்கள். உடனே நம்பெருமாள் ஆணை, வாத்தியம் வாசித்து கொண்டிருந்தால் நம் காதுகளுக்கு சரிவர நூத்தந்தாதி கேட்கார். வாத்தியத்தை நிறுத்திருந்தார். இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு நீங்க சப்தாவரண புறப்பாடு செய்தா வாத்திய கோஷம் இல்லாமல் ராமானுஷன் உத்தந்தாதி கோஷத்தோட பெருமாள் எழுந்து விடுவர். ஆனா வாத்தியம் வேணும் இல்லையோ, அதனால எங்கெங்க கீழ வாசல் மேல வாசல் தெற்கு வாசல் வடக்கு வாசல் அந்த வீதியினுடைய நார்ச்சந்தி முனவர் சொல்லியோ அங்க மட்டும் ஒரு நிமிஷம் பெருமாள் நிற்பர். அங்க கோட்டி நிற்கும்,
வாத்தியம் வாசிக்கப்படும். வாத்தியத்தை வாசிச்சுட்டும் உடனே வாத்தியத்தை நிறுத்திட்டு திரும்ப ராமானுஷன் உத்தந்தாதி திருச்சபி சாற்றிக் கொண்டே போகிறார். சப்தாவரண புறப்பாடு காண்பதற்கு இனிய புறப்பாடு. ஏன்னா காண்பதற்கு இனியது மட்டுமல்ல, கேட்பதற்கு இனிய புறப்பாடு ராமானுஷன் உத்தந்தாதியாலே, உணர்வதற்கு இனிய புறப்பாடு பெருமானே ராமானுஷ வைபவத்தை ஏற்றுக்கொண்டான்கிற புறப்பாடானபடியாலே, இதெல்லாம் ராமானுஷன் உத்தந்தாதியினுடைய வைபவம். இது அடியார்கள் அவசியம் ஒத்தத்திலும் கட்ட வேண்டும். இப்படி ராமானுஜர் திருவரங்கத்திலே செங்கோலோச்சி கொண்டு வாழ்ந்திருந்தார். அப்போதுதான் பெரிய பெருமாளுடைய திருவுள்ளமாக, நீர் புறப்பட்டு திக்விஜயம் போகலாம், இனி பாரத தேசம் முழுக்க போய் எங்கும் எல்லாரையும் திருத்தி பணிகொண்டு நாஸ்திகவாதத்தை ஒழித்து பாஷண்டிகள் அற்றதாக தேசத்தை ஆக்கி நம் விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை நிலைநிறுத்தி வாரும் என்ன நம்பெருமாள் ஆணையிட, அது மேற்கொண்டு சிஷ்யர்கள் புடைசூட ராமானுஜர் புறப்படுறார். உள்ளுக்குள்ள போனார், யாத்திரை போயிட்டு வரே சாமி அனுகிரகத்தாலே எல்லாம் நடக்க வேணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுனுட்டார். அங்கிருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி வருகிறார். முத முதல்ல திருமாலிருந்து சோழமலர் அழகரை வந்து தண்டம் சமர்ப்பித்து மங்களாசாசனம் பண்றார். அழகர் மலைங்கிறது ரொம்ப ஆச்சரியமான மலை. அழகர் மலையை பத்தி நம்மாழ்வார் பாடினார், கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளவொளி மாயோன் மருவிய கோவில் வளரளம்பொழில் சூழ் மாலிரம் சோலை தளர்வில ராகில் சார்வதி சதிரே. சீக்கிரம் வாங்கோ, அழகன் பெருமான் சிவ சாதிக்கிறான். தியாஜ தேக வியாமோகத்திலே ஆழ்வார்களாலே ஆசைப்பட்டு ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் விரும்புகிற பெருமான் அழகன். அழகன் அலங்காரம் சித்ரா பௌர்ணமி என்னைக்கு அழகர் கள்ளழகர் ஆத்துல இறங்குறாருனா தனிச்சிறப்பு. அந்த அழகர் மலைக்குத்தான் பல்லாண்டு பாடுறதுக்கு போனார். போனார்னா திருவுள்ளத்தில் ஒரு எண்ணத்தோட போனார். ஸ்ரீரங்கத்தில் உட்காண்டு ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி காலக்ஷேபம் சுருண்டு கரிச்சே ஒரு பாட்டு வந்தது. நாறு நரும் பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். இது ஆண்டாளுடைய பிரார்த்தனை. நூறு கங்காளம் நிறைய வெண்ணை, நூறு அண்டா கங்காளம் நிறைய அக்கார அடிசில், ரெண்டையும் நான் சமர்ப்பிக்கிறேன் என்ன பாடி வச்சுட்டா ஒரு பாத்திரத்துல கூட அவளால சமர்ப்பிக்க முடியாது. அஞ்சு வயசு குழந்தை ஒரு பிராமண பெண் பெண் பிள்ளை அவள் இருக்கிறவளால் இதெல்லாம் சமர்ப்பிச்சுறதுக்கு முடியுமா? அந்த நாள் நாம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். யாரிடத்துலயும் அப்படியெல்லாம் ஒன்றும் பணங்காசு கிடையாது, எந்த சமர்ப்பணமும் பண்ண முடியாது. அவ்வளோ சிறு பெண் குழந்தை, ஆனா மனசு முழுக்க பாரிப்பு, பெருமானு கைகளை பண்ணணும் பண்ணணுங்கிற ஆசை. அந்த ஆசையோட பாடி வச்சுட்டா இந்த பாசுரார்த்தத்தை ராமானுஜர் உபதேசம் பணிந்தவருக்கு நெஞ்சில தோணித்து ஆண்டாள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதுதானே நம்முடைய கடமை அப்படிங்கிறதுக்காக சிஷ்யர்களோடு அழகர் மலைக்கு வந்தார். இந்த அழகனுக்குத்தானே சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டார். இதோ தயார் என்ன ராமானுஷர், நூறு தடா அக்காரடிசல், நூறு தடா வெண்ணெய், நூறு பாத்திரம் கங்காளம் நிறைய அக்காரடிசல். அக்காரடிசல்னா ஜலத்தை ஏத்தி அடுப்பில காய்ச்சி அரிசியை போட்டு காய்ச்சறது இல்லை அக்காரடிசல். அந்த ஊர்ல நீங்க அக்காரடிசல் பண்ணணும்னா கார்த்தாலம் நாலு மணிக்கு பாத்திரத்துல அடுப்பில ஏத்தினா பதினோரு மணிக்கு தான் அக்காரடிசல் ஆகும். ஏழு மணி நேரமான மெதுவாது சமையணும், பாலிலேயே சமையணும். பால் தான் காய்ச்சணுமே தவிர தண்ணீர் ஏற்றவே கூடாது. பாலை ஏற்றிட்டு அதில் துளி துளி அரிசியை சேர்த்து அங்கொன்றும் இங்கொன்றுமா அரிசி தெரியணும். ஒரு அரிசிக்கு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்புக்கு ஒரு திராட்சை, ஒரு திராட்சைக்கு ஒரு பாதாம் பருப்பு, ஒன்னொன்னுக்கு இவ்வளவு நெய், அந்த மாதிரி இருக்குன்னு அக்கார் அடிச்சல். ஏன்னா அவர் சாப்பிட்டது அப்படியோ இல்லையோ, திருவாய்ப்பாடியில கண்ணன் அமுது செய்தது எப்படின்னு பார்த்தால் இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவு அதான் ஆண்டாருடைய ஆசை. ஆனால் அதே போல நூறு தடா அக்கார் அடிச்சல், நூறு தடா வெண்ணையை சமர்ப்பித்தார். ஆழ்வார் பாசரங்களை கொண்டு பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். அதை பண்ணிட்டு நேர சிவலுக்கு வந்தார். அண்டாலே உன் ஆசையை நாம் நிறைவேற்றி விட்டோம், நீர் பாசரத்துல பாடினீர், இதோ அந்த ஆசை நிறைவேறி விட்டது. ஆண்டாளுக்கு பகு திருப்தி, உள்ளிருந்து வெளியே எழுந்து வருகிறார். ஆண்டாள் நாளே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை, இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாக வாழ்வான வைகுந்த வான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளானாய் ஆழ்வாருக்கு குமாரத்தியாக பிறந்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி பாடினவள். பெருமானுடைய பூமி பிராட்டியின் அவதாரம், அவனுடைய தேவ தேவ திவ்ய மகிஷி, அந்த பெருமை பெற்றிருக்கிற ஆண்டாள் நம்மை ராமானுஷரை எதிர்கொண்டு வெளியே வந்து அழைத்தாள். அழைத்துட்டு ஆதரத்தோடு அவருக்கு ஒரு பெயரை சூற்றாக்கும். நம்ம கீழே பல திருநாமங்கள்லாம் பார்த்துட்டோம் இல்லையோ, இளையாழ்வார் பார்த்தோம், ராமானுஷ முனி பார்த்தோம், உடையவர் பார்த்தோம், எம்பெருமானார் பார்த்தோம், இதெல்லாம் பெயர் காரணம் பார்த்துட்டோம். இப்போ பெயர் வைக்கிறார், நம் கோயில் அண்ணன் கோதான் கிரஜன் அப்படிங்கிற பெயர். கோதான் ஆண்டாளுக்கு திருநாமம், அக்ரஜன்னா அண்ணன், ஆண்டாளுக்கு அண்ணன். ஏன் தெரியுமா ஆண்டாளே அதுக்கு காரணம்னு சொல்லிட்டா, ஒரு தங்க ஆசைப்பட்டா நிறைவேற்றி கொடுக்கறது தமையனுக்கு அடையாளம் இல்லையோ,
நான் ஆசைப்பட்டதை நீர் தான் நிறைவேற்றி கொடுத்தீர். ஆஹா, நமக்கு நீர் அண்ணன். ஆஹா, ஆண்டாளுக்கு அண்ணன் அபிமானிக்கப்பட வேண்டும் என்னால் அது ராமானுஜருக்கு உண்டான பெருமை. கோதாரிதிரஜங்கிற பெயரை பெற்றுக்கொண்டார். அங்கிருந்து தெற்கு நோக்கி புறப்பட்டார். ஆழ்வார் திருநகரிக்கு வந்து சேர்ந்தார். ராமானுஷன் இன்னைக்கு நாம சொல்றதுனால் அது ஆழ்வாரிட்ட சொத்து. இது முதல் நாளே பார்த்துட்டோம். தாமிரபரணி ஆற்று நீரை காய்ச்சி முத முதல்ல ராமானுஷரை உலகத்துக்கு உணர்த்தி கொடுத்த பெருமை நம்மாழ்வாரத்தான் சாரும். அதனாலதான் மாறன் அடிபணிந்துந்தவர் என்னே நாம எப்பவுமே ராமானுஷருக்கு பெருமை சொல்லிருக்கோம். நம்மாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் ராமானுஷருக்கு அது எவ்வளவு தூரம் போடுத்துன்னு பார்ப்போம். ராமாழ்வாருடைய திருவடி சம்பந்தத்தை மாறன் அடிபணிந்துந்தவர்னு முதல் பாசரத்தால ராமானுஷனுத்தந்த அதுல சொன்னார். மாறன்னா நம்மாழ்வார், அவர் அடிபணிந்து உயர்ந்தவர், அவர் பாசரங்களை விளக்காக கொண்டே ஏற்றம் படைத்தவர் ராமானுஷர். அப்ப திருமங்கி ஆழ்வார். அதுக்கு அடுத்த பாட்டு, கள்ளாறு பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷரை நீங்கி குறையல் பிரான் அடிக்கோள் உள்ளாத வன்பனி ராமானுஷன். குறையல் பிரான் திருக்குறையலூர்ல திருவுகதாரம் பண்ண திருமங்கி ஆழ்வார். அந்த திருமங்கி ஆழ்வாருடைய திருவடியாகவே ராமானுஷர் இருக்கிறார். இந்த ரெண்டு பேருடைய திருவடிங்கிறதுக்கு இன்னைக்கும் அந்த ரெண்டு திவ்ய தேசத்திலையும் முக்கியமா நாம ஒண்ண சேவிக்கிறோம். அது என்னங்கிறத தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஆழ்வார் திருநகரி கோபுரத்தை தாண்டி உள்ள போறோம். நேர போனா புலிந்திரன் பிரான் சன்னதி, பக்கத்திலே நம்மாழ்வாருடைய சன்னதி. அந்த சன்னதி அமைந்திருக்கிறதே திருப்புலி ஆழ்வார் அடியில். அந்த திருப்புலி ஆழ்வார் அடி போனார். ராமானுஷர் நம்மாழ்வார் பல்லாண்டு பாடிண்டார். அன்று தொடக்கமாக நம்மாழ்வாருடைய திருவடி நிலைகளுக்கு ஸ்ரீராமானுஷன் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. சாதாரணமா பெருமாளுடைய ஷட்டாரிக்கு ஷட்டாரின்னு பேர், அவருடைய பாதுகைக்கு ஷட்டாரின்னு பேர். நாம தலையால போய் வாழ்ந்து வர முடியும். இது ஷட்டாரி. ஷட்டாரினா ஷடகோபன் நம்மாழ்வார். அப்ப பெருமாளுடைய திருவடி நிலைகளுக்கு நம்மாழ்வார்னு பேர். நம்மாழ்வார் திருவடி நிலைகளுக்கு சாதாரணமா எங்கும் மதுர கவிகள்னு பேர். ஏன்னா அவர் சிஷ்யர் மதுர கவி ஆழ்வாரோ இல்லையோ, அதனால மதுர கவிகள்னு பேர். ஆழ்வார் திருநகரில மட்டும் விதிவிலக்கு, அங்க மட்டும் ஸ்ரீராமானுஷன் பேர். அதனால அந்த ஊர்ல போனா ஸ்ரீராமானுஷன் சாதிக்கிறீடா அப்படின்னு தான் கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். ஸ்ரீராமானுஷ தரிசனமே நமக்கு உய்வு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த இடத்துல ராமானுஷருக்கு அந்த பேர் கிடைச்சது. அதே திருமங்கி ஆழ்வார் ஆஸ்தானம் திருக்குறையலூர் திருநகரியில் இன்னைக்கு ஆழ்வார் எழுந்துள்ள இருக்கிறார் இல்லையோ, அங்க போய் சேவிச்சுனா திருமங்கி ஆழ்வாருடைய அர்ச்சா விக்கிரகமே ஆச்சரியம். நாம கண் படைத்த பயன் இருக்க வேண்டும் என்றால் திருமங்கி ஆழ்வார் விக்கிரகத்தை சேவித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய அனைத்த வேல் தொழுத கை, கைகள்ல பிடிச்சிருக்கிற வேல், கையை கூப்பி மடலெடுக்கக்கூடிய கைகூப்பு செய்கை, குந்திட்ட கணைக்கால், கால்கள்ல சாத்தி கொண்டிருக்கிற தலங்கை, அதே போல விடுப்புல குத்தின்றிருக்கிற சிறு குத்துவாள், நீண்ட வேல் பிடித்து வளக்காதை தாழ்த்தி பெருமானிடத்திலே திருமந்திரார்த்தமே கேட்டுக்கொண்டார். அழகு. இன்னைக்கும் அந்த திருமங்கி ஆழ்வாருடைய திருவடி, அதாவது விக்கிரகத்தினுடைய பீட்டத்துல செவிச்சுனா சின்னதா ராமானுஷ விக்கிரகத்தோட தான் எழுந்துள்ள இருக்கிறார். அப்ப திருமங்கி ஆழ்வாருடைய திருவடிகளிலேயே ராமானுஷர் எப்போதும் இருக்கிறார். நம்மாழ்வாருடைய திருவடிகளிலேயே ராமானுஷர் இருக்கிறார். அப்ப ஸ்ரீராமானுஷன் நம்மாழ்வாருடைய பாதுகைக்கு பெயராக அந்த பெயரை சூட்டிவிட்டு அந்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லா திவதேசங்களையும் சேவிக்கிறார். ஆழ்வார் திருநகரினாலே நவதிருப்பதின்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அந்த திவதேசங்கள் எல்லாத்தையும் சேவிச்சுக்கிறார். ஆழ்வார் திருநகரி புலிங்கன பிரானுடைய ஆஸ்தானம். பக்கத்துல திருக்கோடூர் மதுரகவி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். அந்த இடத்திலே தான் மதுரவிகள் பிறந்து பக்கத்தில் இருக்கிற ஆழ்வார் திருநகரி ஆழ்வாரை பற்றி இருந்தார் வைத்தமானதி பெருமாள். திருக்கோளூரையும் சேவித்துக் கொண்டார். இன்னும் தாண்டினா தெந்திருப்பேரை மகர நெடுங்குழை காதன் அந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டார். இது நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பத்து பாசரங்கள் பாடியுள்ளார். திருக்கோளூருக்கு பத்து பாசரம். உண்ணும் சோறு வருகனிய தின்னுங்கத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்ன கண்கள் நீர் மல்கி மண்டுகள் அவன் செயர் வளம் மிக்க அவனூர் விண்ணவி திண்ணவன் நிலமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு திருக்கோளூருக்கு பாசரம். அதே போல தெந்திருப்பேரையில் பெருமான் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். குழைக்காத நாச்சியாரோட பேரையில் நாச்சியாரோட சேவை சாதிக்கிறார். வெள்ளச் சுருஷங்கூட ஆழியேந்தி தாமரக்கண்ணன் நெஞ்சினுடைய புள்ளிக்கடாகின்ற வார்த்தை காணீர் என் சொல்லி சொல்லுகிறேன் அன்னமீறுகாள். வெள்ளச்சமோவன் வீத்திருந்த வேகவலியும் விழாவொலியும் பிள்ளக்குழா விளையாட்டொழியும் அரா திருப்பேரையில் சேர்வன் நானே. இதோ கருடோத்சவம் கண்டருள்கிறான் திருப்பேரையில் எம்பெருமான். அவனை சேவிப்போம். அவனை சேவித்துக் கொண்டார். நேர பெருங்குளம் மாயக்கூத்தனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். பெருங்குளத்தை மாயக்கூத்தன் எம்பெருமான சேவித்துக் கொண்டார்.
அப்புறம் மூன்று திவ்யதேசங்கள், அருகருகில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள், ஒன்று வைகுந்தத்துள் நின்று வரகுணமங்க இருந்து திருப்புளிங்குடியிலே கிடந்து, திருப்புளிங்குடியிலே காய்ச்சின வேந்தனாக கிடந்து சேவை சாதிக்கிறார். அருகே வடிவாரும் அமலராள் பலவருகும், வடிவனை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியே, கொடுவனை ஏறும் பிடிக்கணி ஒரு நாள் கூடுதல் வருதல் செய்யாயே என்று திருப்புளி எங்கெடுமானுக்கு கைங்கிருமனு நம்மாழ்வார் ஆசைப்பட்டார். அவர் சேவித்துக் கொண்டார். வரகுணமங்கை நத்தம்னு சொல்லுகிறோம், அங்க விஜயாசன பெருமாள் இருந்த திருக்கோலம், அந்த பெருமான சேவித்துக் கொண்டார். அருகிற சீவைகுண்டம், அந்த சீவைகுண்டம் இருக்கட்டும், ஆழ்வாருக்கு பக்கத்தில் இருக்கிற சீவைகுண்டம், அங்கிருக்கிற கள்ளப்பிரானையும் சேவித்துக் கொண்டார். பக்கத்துல ரெட்ட திருப்பதி, திரு தொலைவெல்லி மங்கலம்னு இந்த திவ்யதேசங்களுக்கு பேர். ரெண்டு எம்பெருமான்களாக சிவை சாதிக்கிறார். ரெட்ட திருப்பதி ரெட்ட திருப்பதினு கொண்டாடுவார்கள். தேவர் பிரான் அரவிந்தலோசன, இருந்திருந்த அரவிந்தலோசன என்று நைந்து இறங்கினார் ஆழ்வார். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததா என் நடைந்த வன்குருவூர் அவர் சடகோபன்னு போஷரும். தன்னுடைய சிந்தை செயல் சொல் எல்லாவற்றாலும் தேவபிரானையும் அரவிந்தலோசனையும் பற்றினார். நவதிருப்பதி எம்பெருமான்களையும் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டார். அங்கிருந்து அருகிலே இருக்கக்கூடிய சேத்துக்கரைக்கு சென்றார். திருப்புள்ளானில எம்பெருமான சேவித்துக் கொண்டார். வர வழியிலேயே திருக்கோட்டியூரை தரிசித்துக் கொண்டார். சேத்துக்கரைக்கு போய் ஓங்கி ஆர்ப்பரிக்கிற குறை கடல், குறை கடல்னா சத்தம் போட்டு கொண்டிருக்கிற கடல், குறகடலை அடலம்பால் மறுக வைத்து மறுகரையை அதனாலேறின்னு குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம், அதை சேவித்துக் கொண்டார். எங்கன்னோ விபீஷண சரணாகிதி நண்டது, எங்கன்னோ குரங்குகளை கொண்டு பெரிய அணகட்டினான் எம்பெருமான். சேத்துவை தரிசித்துக் கொண்டு, திருப்புள்ளாணி தர்மசேன பெருவானை தரிசித்துக் கொண்டு, விபீஷண சரணாகதியை நெஞ்சத்தில் நினைச்சிருந்தே இந்த சரணாகதி எல்லாருக்குமாக பலிக்க வேண்டும் என்ன சுவாமி திருவுள்ளத்திலே கொண்டு அங்கிருந்து இன்னும் தெற்கு நோக்கி போய் திருக்குறுங்குடி நம்பியின் ஆஸ்தானம், எந்தனேயோ அன்னமீர்கள் என்ன முனிவகுநீர், நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவன், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே என் ஆழ்வார் பிரார்த்தித்தபடிக்கு திருக்குறுங்குடி நம்பியை சேவிச்சின்றார். நின்ற நம்பி, நெடுதுயர்ந்து நிற்கிற நம்பி, பளபளான வரண கலாபத்தோடு நிற்கிற நம்பி, அவனையும் சேவித்துக் கொண்டார். புறப்படுறார். நான் போயிட்டு வரேன்னார். நம்பி உடனே கூட்டார். நீ புறப்படுறது இருக்கட்டும், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், நான் பிறந்து பிறந்து லோகத்தை திருத்தணும்னு பார்க்குறேன், திருத்தவே முடியல, நீ என்னமோ சட்டுன்னு பிறந்தீர், எல்லாரையும் திருத்திட்டு ரகசியம் என்னான்னு சொல்லிட்டு போனார். ராமானுஜர் சொன்னார், கண்டிப்பாக ரகசியத்தை வெளியிடுறேன், ஆனால் நீ சிஷ்யனா கீழே நில்லு, நான் ஆச்சாரியனா மேலே உட்காரணும், நீ இவ்வளவு வசத்தியா நின்று என்ன கீழே குச்சி கேட்டா சொல்ல முடியுமா சரின்னு ஒரு ஆசனத்தை கொண்டு திருக்குறுங்குடி நம்பி போட்டார். அங்க ராமானுஜர் உட்கார்ந்து கொண்டார். இவர் வாய் புதைத்து கொண்டு என்ன நியமனம் அப்படின்னு அவர் கேட்கிறார். இப்ப ராமானுஜர் சொன்னார், ஒன்னும் பெரிய ரகசியம் இல்லை, நீ போய் பிறந்து பிறந்து நான் பெரியவன் நான் பெரியவன் நெஞ்ச நம்பித்தரேன், இந்த ஊர்க்காரா யாரும் நாம் பெரியவன் சொன்னா நம்பவே மாட்டான், அவன் பெரியவன் சொன்னா தான் நம்புவாளே தவிர என்ன நானே பெரியவன் பிரகடனம் படுத்தி கொண்டா யாரு தான் நம்புவா சொல்லுங்க, நம்பி புரியல. அப்ப நான் போய் பிறந்து யார பெரியவன் சொல்ல சொல்றேன், நான் தானே பெரியவன் தான், நீ தான் பெரியவன் அதுல சந்தேகம் இல்லை, நீ சொல்றது உண்மைதான், ஆனா அதை நீ சொன்னா ஏத்துக்க மாட்டா, நாங்க சொன்னாதான் ஏத்துப்பான், அதைத்தான் சொல்ல வந்தேன் தவிர நீ வீணா பிறந்து பிறந்து கஷ்டப்படாதே, உன் காரியத்தை நாங்க பாத்துக்கிறோம், அழ்வாராச்சாரியர்கள் சொன்னாத்தான் மக்கள் ஏற்பர்களே தவிர நீ பிறந்தா ஏற்க போகிறார்கள். அன்னைக்கு ராமானுஜருடைய சிஷ்யரா அவர்கிட்ட உபதேசம் பெற்றதுனாலே ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி அந்த பெருமாள் ஒருத்தருக்கு தான் அந்த பேர் உண்டு. ஏன்னா மற்ற எல்லாரும் விஷ்ணு, மற்ற யாருமே வைஷ்ணவனாக முடியாது, இப்ப நாமெல்லாம் வைஷ்ணவர்கள், பெருமாள் விஷ்ணு, இந்த திருக்குறுங்குடி நம்பிக்கு மட்டும் வைஷ்ணவ நம்பிங்கிற பேர் கிடைச்சது. ஏன்னா ராமானுஜ சம்பந்தி ஆயிட்டார் இல்லையோ, அவருடைய திருவடி நிலைகளை பற்றினவர், அவரிடத்துல உபதேசம் பெற்றுக்கொண்டவர், ஆ திருக்குறுங்குடி நம்பிக்கு பல்லாண்டு பாடிவிட்டு அங்கிருந்து தெற்கு நோக்கி போய் திருவாட்டாறு திருப்பதி சாரம் திவ்யதேசம் வழியாக திருவனந்தபுரத்தை கட்டினார். இனி மலையாள திவ்யதேசங்களுக்கு பல்லாண்டு பாடணும்னு ஆசை. வழியிலே திருவாட்டாற்றம்பெருமானை ஆதிகேசவ பெருமாளை தரிசித்துக் கொண்டார். அந்த ஆதிகேசவ பெருமாளுக்கு நம்மாழ்வார் 10 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். அருள் பெறுவார் அடியார் தம் அடியனேற்கு ஆழியான், அருள் தருமான் அமைகின்றான் அது நமது விதிவகையே, இருள் தருமான் யாலத்துடினு பிறவி ஆண் வேண்டேன், மருளுடி நீ மடனெஞ்சே வாட்டாச்சான் அடிபடங்கே, நெடுகுயர்ந்த திருமேனி நூலுள்ள சயன திருக்கோலத்திற பெருமாள் கிடக்கிறார், சேவித்துக் கொண்டார். அடுத்து திருவன் பரிசாரம், நம்மாழ்வாருடைய திருத்தாயாரின் பிறந்தகம், அந்த எம்பெருமானத்தை சேவித்துக் கொண்டார். வருவாறு செல்வார் வண்பரிசார திருந்த என் திருவாழ் மார்பன்,
திருவாழ்மார்பன தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து திருவனந்தபுரத்துக்கு போய் சேர்ந்தார். அனந்த பத்மநாபன் மூன்று வாசலாலே மூவகைப்பட்டவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்து கொண்டு கிடக்கிறான் எம்பெருமான். கெடும் பிடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுகனை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார். பெருமானுடைய திருநாமத்தை ஒரு தடவை சொல்லுங்க, கேசவா அனந்த பத்மநாபா சொல்லுங்கள், மொத்த பாபங்களும் விலகி போகும். திருவனந்த பெருமானத்தை தரிசித்துக் கொண்டார். அங்கிருந்து வடக்கு நோக்கி அப்படியே மேற்கு சமுத்திர கரையோரமா வந்தார். திருப்புலியூர் குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ன மாயப்பிராந்தன் திருவுருளால் இவள் நேர்பட்டதே குட்டநாட்டு திருப்புலியூர்ங்கிற மற்றொரு உபதேசத்தை சேவிச்சிருந்தார். மலையாள உபதேசங்கள் 13, அது அத்தனை உபதேசத்தையும் சுவாமி சேவித்துக் கொள்ளுகிறார். திருப்புலியூர்ல சேவிச்சுட்டு அங்கிருந்து திருவாரன் விளை ஆச்சரியமான உபதேசம். திருவாரங்கலையிலே திருக்குறளப்பன் வாமனமூர்த்தி சிறு வடிவத்தோட திருவாரங்கலையில சிவசாதிக்கிறார். அவனையும் தரிசித்து மங்களாசாசனம் பண்ணினார். அடுத்து திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு வார்கடாவருவி வானமாமலையின் மறுப்பினை குவடரு துருட்டி ஊறுகள் பின்பாகன் உயிர் செகுத்து என்று திருச்சிற்றாற்றலே பெருமானுடைய சௌரியம் வீரியம் பராக்கிரமம் எல்லாவற்றையும் காட்ட இமயவரப்பன் என்று பெருமாளுக்கு திருநாமம். அவனையும் திருத்தலம் பாடி பல்லாண்டு பாடிக்கொண்டான். அடுத்து திருவண்வண்டூர் அதுக்கு ஆழ்வார் தூதே விட்டிருக்கிறார். தேடுநீர் பம்பை வடபாலை தன் திருவண்வண்டூர் என்று ஆழ்வாருடைய பாசனம். ஏறு சேவகனார்க்கென்னையும் உள்ள நண்பர்களே, பாம்பனை அப்பனாய் ராமச்சந்திரனாகவே ஆழ்வாருக்கு தரிசனம் கொடுத்தான். அவ்வெம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு கீழே திருவல்லவாள் திருவெண்பரிசாரத்தை சேவிச்சிருந்தார். அங்கே திருவுடத்தை வந்தார். திருவல்லவாள் உரையும் கோனாரை அடியேன் என்று கூட போகிறேன் என திருவல்லவாள் திருதேசத்துக்கு நம்மாழ்வார் சரணாகதியே பண்ணி உள்ளார். மானே நோக்கு நல்லியிருங்கிற 10 பாசரங்களாலே அவ்வெம்பெருமானை சேவித்துக் கொண்டு அடுத்து திருக்கடித்தானம் என்கிற உபதேசத்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே பெருமான் அத்புத நாராயணனாக சிவசாதிக்கிறார். நாராயணனே அற்புதம்தான், ஆனா இந்த ஊர்ல என்னமோ அத்புத நாராயணன்னே பேர். ஆனால அங்க போய் திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் உருக்கெடுத்துள்ளே உரையும் பிரான் கண்டி என் ஆழ்வார் பாடின உபதேசத்தை சேவிச்சிருந்து அடுத்து திருமூழிக்களத்துக்கு போய் சேர்ந்தார். பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக்களத்தானாய் மூழிக்களத்து விளக்கே என்ன அழ்வார்களே பாசுரம். நம் உள்ளத்துல அணையா விளக்காக எரியக்கூடிய திருமூழிக்களத்தெம்பெருமான சேவிச்சிருந்து பக்கத்துல திருக்காட்கரை எர்ணாகுளத்துக்கு வெளியில் இருக்கிற திருக்காட்கரை அங்கு காட்கரை அப்பனை சேவித்துக் கொண்டார். அங்கிருந்து திருநாவாய் முகுந்தனை சேவித்து திருவிட்டுவக்கோட் எம்பெருமான சேவித்தார். திருநாவாயிலே லக்ஷ்மி தேவியோட சேர்த்து முகுந்தன் எம்பெருமான் நாவாயினா படகு, சம்சாரம் என்னும் பெருங்கடலை தாண்டி விக்கக்கூடிய படகாகவே திருநாவாய் முகுந்தன் இருக்கிறார். வைகுந்தன் என்மானோர் தோணி பெறாதுன்னு அழ்வார்களுடைய பாசம் திருநாவாய் முகுந்தனை சேவிச்சின்றார். பக்கத்துல திருவித்துவ கோடு குலசேகர விதற்குன்னு 10 பாசரங்கள் பாடியுள்ளார். பகவன் தருதுயரன் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரை குழவு மலப்பொழில் சூழ் வித்துவ கோட்டம்மானே அரிசனத்தால் இன்னதாயாக தெடினும் மற்றவள் அருள்தனருந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. ஒரு தாயார் வெட்டுடுறேன்னு சொன்னாலே எப்படி ஒரு குழந்தை தாயை விட்டு அகலாதோ அதை போல நானும் உன் திருவடிகளை விட்டு எப்பவும் அகல மாட்டேன். மீளா துயர் தரிலும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனகருடைய பார்ப்பன் அடியேனே. மாளாத காகன் நோயாளன் போல் மருத்துவன் பால் மருத்துவன் நம்ம வெட்டி ரண சிகிச்சை பண்ணா கூட அவருக்கு எத்தனை சம்பாவனை பண்ணி அவரே பிடிச்சிருக்கும். என்ன நமக்கு நல்லது பண்றாருன்னு எண்ணம் தானே. மருத்துவ வெட்டுறார், வெட்டி வெட்டித்தான் எத்தனையோ பண்றார். ஆனா 100,000 ரூபாய் அவர் கொடுக்குறோம். யாரானு 100,000 ரூபாய் வாங்கிட்டு வெட்டுறதுக்கு ஆள் உண்டாருன்னா மருத்துவர் மட்டும்தான் உண்டு. ஆனா பகவான் பாவம் நமக்கு ஏதாவது கட்டம் கொடுத்தா உடனே வெயிற முடியும். அவர் நமக்கு கொடுக்கற கட்டமே மருத்துவன் கொடுக்கற கட்டத்தை போல நாளைக்கு மொத்த பாவங்களும் தொலைக்கணுங்கிறதுக்காகத்தானே பெருமாள் பண்ணுகிறான். திருவித்துவ கோட்டில குலசேகரன் பண்ணின சரணாகதி அதை போல ராமானுஜரும் சேவித்துக் கொண்டார். அங்கே திருவஞ்சிக்களம் என்னும் திவ்வதேசத்துலதான் குலசேகர பெருமாளுடைய திருவவதாரம். மாசி மாசத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே வஞ்சிக்குலத்து நாயகனாக கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் பெருமாள் திருமொழிங்கிற 105 பாசரங்கள் பாடியவர். அவர் திருவஞ்சிக்களம்ங்கிற இடத்துல திருவவதாரம் பண்ணினவர். இன்னைக்கு இருக்கிற திருச்சூர்லேருந்து சுமார் ஒரு 30-35 மைல் தொலைவிலே ரொம்ப ஆச்சரியமான சன்னிதானம். அவ்விடத்துல தான் குலசேகராழ்வாருடைய திருவவதாரம் நடந்தது. பெருமாள் திருமொழியும் பாடினார். கூடவே அங்கே இருக்கிற முகுந்தனுடைய சன்னதி அந்த இடத்துக்கு முகுந்த மாலை அப்படிங்கிற பிரபந்தத்தையும் பாடினதாக சொல்லுகிறார்கள். ஓ நம்முடைய குலசேகரர் ஒரு பெண் பெற்று சேரகுலவல்லி நாச்சியாரை பெருமாளுக்கு ரங்கநாதனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தாரே அந்த குலசேகரரை சேவித்துக் கொள்வோம். இன்னமுத மூட்டுகேன் இங்கே வா பைங்கிலியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னம் சிலசேர் நெதலியர்வேள் எங்கள் குலசேகரனே கூறு
குலசேகராழ்வாருடைய பெருமாள் திருமொழிக்கு ராமானுஜரே தனியன் சமர்ப்பித்துள்ளார். அவர் தான் ராமானுஷ ராமானுஷ நாம சொல்லணுங்கிறோம், குலசேகரா குலசேகரான் அவர் சொல்லுன்னு சொல்லுகிறார். திருவஞ்சிக்கடத்தை மனதார நினைத்து கொண்டு அங்கிருந்து நேரே தாண்டினார். மேற்கு கடற்கரோரமா போய் பஞ்ச துவாரகைகளையும் தரிசித்துக் கொண்டார். இன்னைக்கும் அகமதாபாதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமான துவாரகா நகரம் டாகூர் துவார்னு பேர். அங்கிருந்து மேற்கு கடற்கரையோரமா போனோம்னால் கோமதி துவாரகை, கோமதி நதிக்கரையிலே துவாரகாதீசனாக பெருமாள் சிவசாதிக்கிறார். அங்கிருந்து படகேறி உள்ள போனோம்னா முன்னாடி கோவில் இருந்தது, இப்ப அழிஞ்சுட்ட இடம், அதுதான் பேட் துவாரகான்னு சொல்றார். குச்சேலனுக்கு பேட்டி கொடுத்து அவனை அனுகிரகித்த இடம் பேட் துவாரகையும் சேவித்துக் கொண்டார், மூலத்வாரகையும் சேவித்துக் கொண்டார், ராஜஸ்தானத்துக்குள்ளே போய் நாதத்வாரகையும் சேவித்துக் கொண்டார். ஸ்ரீ வல்லபேதி வரவேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்நிவாசே தியாலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்த நீயே நாதன் நாதனற்ற அத்தனை பேருக்கு நாதன் ஸ்ரீநாதன் என்று ஸ்ரீ நாதத்வாரகையிலே கோவர்தனகிரியாரை தரிசித்துக் கொண்டார். அங்கிருந்து நேரே கிழக்கு நோக்கி வந்து பிருந்தாவனத்தையும் கோகுலத்தையும் யமுனையாற்றங்கரையையும் கோவர்தனகிரியையும் மதுரா நகரத்தையும் எல்லாவற்றையும் சேவித்துக் கொண்டார். மதுரை பட்டணத்திலே கண்ணன் அவதரித்தான், வடமதுரை பிறந்தான், உருத்தி மகனாய் பிறந்தான், ஆயர் குணத்தினர் தோன்று மணிவிளக்கு. அந்த கண்ணனே பார்த்தசாரதியாக திருவல்லிக்கேணில் இருக்க அவன் அனுகிரகத்தால தான் ராமானுஷர் அவதாரமே. அப்ப கண்ணன் வேறல்லன், ராமானுஷரே வேறல்லர். கண்ணன் கீதை ஓதினான், அந்த கீதைக்கு வியாக்கியானம் உரை எழுதி வைத்தார் பகவத் ராமானுஜர். மதுரா நகரத்திலே கிருஷ்ணகா ஜென்ம பூமி, அவன் பிறந்த இடத்தை திருவடியால தீண்டலாமா? தலையால திண்ட வேண்டும் என்று அதை சேவித்துக் கொண்டார். அங்கிருந்து யமுனையாற்ற கடைந்த அக்கறைக்கு போனான். அப்ப ராமானுஷருக்கு உள்ளத்துல தோணாதா, நாம் தானே என்றோ வசுதேவர் தலையில தூக்கிட்டு போறச்சே ஆதிசேஷனாக கொடை கொடுத்தோம், அவ்வாதிசேஷன் இன்று ராமானுஷராக இருக்க கை கேட்க விடாது. இப்போதும் யமுனையாற்றை தரிசித்துக் கொண்டார். தாண்டி அக்கறைக்கு போனார். திருவாய்ப்பாடி பண்ணமாடங்கள் ஷூ திருப்போட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினர். கண்ணன் பிறந்ததிலிருந்து தொட்டிலிட்டதிலிருந்து பூத்தனையை முடித்து சகடாசுரனை முடித்து எத்தனை சேஷ்டிதம் பண்ணிருப்பனோ எல்லாமே அங்கதான். கோவர்தனோ கிரிவரா யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராஜ புரி புராணி அத்யாபிஹந்த சுலபாக்கிருதினாம் ஜனானாம் ஏதே பவத் சரணசாரஜுஷ பிரதேசா. கண்ணன் திருவடி பட நடந்து விளையாடின, தவழ்ந்த, ஓடின, வெண்ண திருடின, கோவர்தனோத்தரணம் பண்ணின, காளிங்கனை முடித்த, கேசி முடித்தார், திருணாவர்த்தன் முடித்தார், பிரலம்பாசுரன் முடித்தார், பகாசுரன் முடித்தார், எத்தனை அசுரர்களையும் முடித்தான். ஆனஹாத்தோர் ஆன கொண்டது அன்னியாய பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அன்னு கொண்ட ஒன்னினால் ஆனஹாத்தும் ஐயரிக்கன் மாதரார் திறத்து முன் ஆன என்ன சென்னடத்த மாயம் என்ன மாயமே. அன்று கண்ணனுடைய கரஸ்பரசம் பட்டிருக்கிற லட்சக்கணக்கான பசுமாடுகள், அந்த மாடு ஒன்னொன்னுக்கும் பேரம் பேத்தி பேரம் பேத்தி கொள்ளு பேத்தி இருந்தா ராமானுஷ காலத்துல அது மட்டும் இருக்காதா? அன்னைக்கு இருந்த மாட்டினுடைய பேத்திக்கு பேத்திக்கு பேத்தி இன்னைக்கு இருக்கும் இல்லையோ, அதனால அதெல்லாம் மாடுகளையும் தொட்டு தொட்டு தரிசித்துக் கொண்டார். கண்களாக தரிசித்தார், கைகளால தொட்டு வணங்கி கொண்டார். இந்த மாடுகள் என்றோ கிருஷ்ண கரஸ்பரிசம் படுகிற பேர் பெற்றது. அவன் உடலோட கட்டுப்பட்டிருந்த இடத்தை கண்டார். இதற்கன்னோ நம்மாழ்வார் ஆறு மாசம் மோகித்தார். ஓங்கி யசோத அடிக்கிறதுக்கு தாம்பு கயத்தை தூக்கினாள், அதை சேவித்து இப்படியும் பரதேவத்தை கட்டுப்படுமா என்ன ஆச்சரியப்பட்டார். மக்கள் அத்தனை பேரை ரட்சிப்பதற்கு குண்டமேந்தி குளிர்மழை கார்த்தான், கோவர்தனோத்தரணம் பண்ணினான், கோவர்தன கிரிய வலம் வந்தார், அதையும் சேவித்துக் கொண்டார். நந்தகோபாலனுடைய திருமாலையை சேவித்துக் கொண்டார். இது இத்தனை தரிசனம் முடிந்து இனி வடக்கு நோக்கி புறப்படுவோம் என்று நேர மேல சென்று பதரிகாசிரம தெம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். தவம் புரிந்து இருந்த மாமுனி குழந்த கங்கையின் கரைமேல் பதிராச்சிராமத்துள்ளானே. திருமங்கியாழ்வார் போய் போய் பல்லாண்டு பாடியிருக்கிற இடம் இங்குதான் திருமந்திரம் பிறந்ததுன்னு சுவாமிக்கு ஆனந்தம். நரநாராயணனாய் உலகத்தரணுள் சிங்காம வெறித்தான், தானே நரனாய் தானே நாராயணனாக இருந்து உலகத்தையே திருத்துவதற்கு திருமந்திரார்த்தத்தை அனுகிரகித்த இடம். இந்த பக்கம் அலகநந்தா ஓடிவர், அதன் கரையில பதிரிகாசிரம், கீழே பார்த்தா கண்டமென்னும் கடிநகர். இன்னைக்கு சொல்றோம் தேவ பிரயாகுன்னு சொல்றோம் இல்லையோ, அங்கே மரியாதா புருஷோத்தமனாக ராமன் சேவை சாதிக்கிறான். தேவப்பிரயாக தரிசித்துக் கொண்டு ரிஷிகேஷ் ஹரித்வாரத்தை தரிசித்துக் கொண்டு மேல பதிரிகாசிரமத்துக்கு போனார். பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். அங்கிருந்து அப்படியே கிழக்கு நோக்கு போய் சாலக் கிராமத்தை அடைந்தார். இன்னைக்கு நம்மால் அப்படி போக முடியாது,
ஆனா அன்னைக்கு ஹிமாச்சலத்தின் மூலமே தான் திருமங்கி ஆழ்வாரம் போயிருக்காள். மேற்கு பக்கம் இருக்கு பதிரிகாசிரமம், கிழக்கு பக்கம் இருக்கு சாலக்கிராமம். ஆனா அதன் வழியா உள்ளுக்குள்ள போறதுக்கு நமக்கு வழி தெரியாது. ஆனா அன்னைக்கு அப்படியே தான் போயுள்ளார்கள். கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்னான் வெண்ணி செருக்கிழத்து மலகொண்டால் அணகட்டி மதில் நீரலங்க வாழறக்கல் தலைவன் தலவத்தருத்து வந்தான் சாலக்கிராம மடநெஞ்சே என்று திருவங்கியாழ்வார் சாலக்கிராமத்துக்கு ஏறப்போ என்று சாதித்தார். ராமானுஜரும் சென்று சேவித்தார். ஸ்ரீரங்கம் கரிசேலம் அஞ்சனகிரி தார்க்ஷாத்ரி சிம்ஹாச்சலம் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச வதிரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் பாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாலக்கிராம கிரி நிஷேப்ய ரமதே ராமானுஜோயம் முனிகி என் அவர் செய்த எல்லா விபதேசம் ஆங்காங்கு நாஸ்திகர்களை ஜெயித்தது, வாதப்போரிலே விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநிறுத்தினது. இத்தனை சேவித்துக் கொண்டு அங்கிருந்து தெற்கு நோக்கி வரவேணும். இதுக்கு நடுவில் நடந்த ஒரு சரித்திரம் ரொம்ப அம்சமான சரித்திரம். காஷ்மீர பக்கத்துக்கு போனார். அங்க சரஸ்வதி பண்டாரம்ங்கிற பெரிய நூலகம். காஷ்மீர தேசத்துல ராஜா இருந்தான். எல்லாம் அத்வைதிகளாலே நிரப்பி இருக்கிற ஊர். அவர்கள் தான் அங்க வித்வான்களா இருந்தா. ராமானுஜர் உள்ளுக்குள்ள போறார். அவருக்கு ஒரு தேவை உள்ளது. போதாயனர்ங்கிற ஆச்சாரியன் பிரம்மசூத்திரம் வேதவியாசர் எழுதின பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு குறிப்புரை எழுதி உள்ளார். அதுக்கு போதாயன விருத்தி கிரந்தம்னு பேர். அது கிடைச்சிருதுன்னா தான் இவர் மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்யம் எழுத முடியும். அந்த குறிப்பு வேணும். ஏன்னா பரம விசிஷ்டாத்வைதிகள் அவர்கள்லாம் அந்த குறிப்பை வாங்கணும்னு இவருக்கு ஆசை. ஏன்னா ஆளவந்தாருடைய மடங்கிய விரல் நிமிடுவதற்கு ஒரு வேலை பார்த்தானுமே. அது பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுறது ஒரு ஆசையே இல்லையோ. அந்த பாஷ்யம் எழுதணும்னா போதாயன விருத்தி கிரந்தம் வேணும். அதை வாங்கணுங்கிறதுக்காக அது அங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு போயிருக்கார். இந்த தேசத்து ராஜா நீர் சரஸ்வதி பண்டாரத்து சாரதாதேவி சரஸ்வதி ஏற்றுக்கொள்ள ராஜாவும் ஆனந்தப்பட்டு இவரிடத்துல புஸ்தகத்தை எடுத்து கொடுத்துட்டான். அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு தெற்கு நோக்கி கூறத்தாழ்வான் இவர் நடந்து வந்துட்டு இருக்கா. அங்க இருக்கிறவாளுக்கு பொறுக்கலே. ஓ, இதை வச்சுன்னு ஸ்ரீபாஷ்யம் பிறந்துருவோம் பயந்தா. அதை பறிச்சுன்னு வரணுங்கிறதுக்காக பின்னாடியே தொடர்ந்து போய் ஒரு நாலெட்டு நாட்கள் இருக்கு. இவ வர்றதுக்குள்ள வந்து பிடிச்சிட்டார்கள். அந்த சமயத்துல சுவாமி, ஐயோ, நாம இவர்களை எதிர்க்க முடியாதேன்னு நினைச்சுன்னு கரைச்ச புஸ்தகம் பறிபோடுச்சு. ரொம்ப வருத்தத்தோட ராத்திரி சயனிச்சுக்கு போறார். இப்ப கூறத்தாழ்வான் பிரார்த்தித்தாராம், உமக்கு சுவாமிக்கு திருவுள்ளம் இருந்தா அந்த புஸ்தகத்துல என்ன இருந்ததுன்னு அடியே சொல்லட்டுமான். இப்பதானே இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை நம்ம வாழ்ந்து வந்து நாலு நாள் ஆறுது, அதுல இருக்கிறது நீர் என்ன சொல்லப்படி சொல்லும். முதல் எழுத்துலயே இந்த ஆரம்பித்து கடைசி எழுத்து வரைக்கும் உக்கு உச்சு உத்து ஒண்ணு விடாத ஒப்பிச்சுட்டார். ரொம்ப ஆச்சரியம் சுவாமிக்கு. இது என்ன மேதா விலாசம், இது என்ன ஞான பூர்த்தி, இது என்ன வைதுஷ்ய பூர்த்தி? எப்படி சொன்னீர்னா, ராத்திரி 12 மணி ஆகும் சுவாமி திருப்பள்ளி அறைக்கு போறதுக்கே. எத்தனையோ அலுவல்களை முடிச்சுட்டு அப்பதான் தூங்க போவோம். அவரோ விடிவோரே 3:30-4 மணிக்கு எழுந்து நட போறார். அதற்குள்ள ஒரு 4 மணி கிடைச்சது இல்லையோ, அதற்குள்ள இந்த 4 நாள் இந்த புஸ்தகத்தை அத்தனை மனசுல தேக்கி வச்சிருக்கார். இது ஞானத்தின் ஏற்றம் சொல்லுவதா, ராமானுஜருடைய திருவள்ளிகள் இருந்த பக்தியின் பிரபாவத்தை சொல்லுவதா? அழ்வானே, உண்மை பெற்றது நமக்கு பாக்கியம் என்று கூறத்தாழ்வானே வாரி அணைத்துக் கொண்டார் என்று சரித்திரம். அங்கிருந்து தெற்கு நோக்கி வந்தார்கள். காசிப்பட்டணத்துக்கு போய் சேர்ந்தார். வாரணாசி பட்டணத்துக்கு போய் அங்கிருக்கக்கூடிய மாதவன் வேணி மாதவன் சன்னதிக்கு போய் அவனை சேவிச்சென்று கங்கை மாதாவை சேவித்துக் கொண்டு அங்கிருக்கிற கட்டங்களிலெல்லாம் நீராடி விட்டு அதை பரம சீவைஷ்ணவமான கட்டங்கள் ஆக்கி அங்கிருந்து தெற்கு நோக்கி வருகிறார். நேர புரி ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு போனார். ஏன்னா ஆசிரியமா பெருமாள் இருக்கார். அங்க பலராமனா இருக்கட்டும், சுபத்ரையா இருக்கட்டும், கண்ணனா இருக்கட்டும், இந்த 3 பேருக்கு நடக்கிற ரதோத்சவம் உற்சவம் அல்ல, லட்சக்கணக்கான நண்பர்கள் கூடி தேர் இருக்கிறார்கள். அவ்வெம்பெருமான சேவித்துக் கொண்டார். ஆனா அங்க பாஞ்சராத்திர ஆகமப்படி நடத்தணும்னு ஆசைப்பட்டார். பெருமாளுக்கு அதுல எண்ணம் இல்லை. அதனால நீர் இங்க சேவை சொல்றதோட போறோம், நீர் நேர புறப்பட்டு கூர்மத்துக்கு போகணும்னு அவரே கொண்டு போய் விட்டார். அதனால அவர் இங்க ஏதோ மாத்த போறாருன்னு தெரிஞ்சுட்டு கொண்டு போய் விட்டுட்டார். ராமானுஜர் ஸ்ரீகூர்மத்துக்கு வந்துட்டார். அந்த கூர்ம ரூபத்திலே ஆம வடிவில் பெருமாள் சிவசாதிக்கிறார். அங்க இருக்கிற ஏனையவர்கள் எல்லாம் வெளியேற்றி விட்டு பெருமானை அந்த இடத்திலே ஸ்தாபித்தார். இது ஸ்ரீகூர்மத்துல சுவாமி பண்ணின கைங்கேற்றம். அதற்கடுத்த ஸ்ரீகாகுளம்ங்கிற இடம் கேள்விப்பட்டிருக்குமா? அது பக்கத்துல உரங்கல்
அப்படிங்கிற கிராமத்துக்கு போனார். பாஞ்சாலராயங்கிற ராஜா இருந்தான். அந்த ஸ்ரீவல்லபங்கிற பெருமாளை தெலுங்குராயங்கிற பெயர் வைத்து அங்கேயே ஸ்தாபித்து விட்டார். இப்படி வடதிசை யாத்திரை அத்தனையும் முடித்து கொண்டு நேரே தென் திசை ஏற வந்து நடுவிலே அகோபில க்ஷேத்திரத்துக்கு வந்தார். நவநரசிம்மர் பல்லாண்டு பாடிக்கொண்டார். மேல ஜுவாலா நரசிம்மர் சேவை சாதிக்கிறார். மற்றொரு பக்கத்திலே பாவன நரசிம்மர் சேவை சாதிக்கிறார். குரோடா நரசிம்மர் சேவிச்சின்றார். சத்த நரசிம்மர் சேவிச்சின்றார். காரஞ்ச நரசிம்மர் சேவிச்சின்றார். மேல அகோபத்தில் சேவித்துக் கொண்டார். யோகானந்த நரசிம்மர் சேவித்துக் கொண்டார். இப்படி எல்லாரையும் நவநரசிம்மர்களையும் தொழுது கொண்டார். திருமங்கியாழ்வார் இதை பற்றி தான் பாடியிருக்கார். தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குண்டமே. மனித பிரயத்தனத்தலால போக முடியாது. தினைத்தனையும் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குண்டமே. அங்க ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவுணம் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் செங்கனாளி இட்டரஞ்சும் சிங்கவேள் குண்டமே. பெங்கனானை கொம்பு கொண்டு பத்துமையால் அடிக்கு செங்கனாளி இட்டரஞ்சும் சிங்கவேள் குண்டமே. என்ன அழகிய சிங்கர் லக்ஷ்மி நரசிம்மன் எம்பெருமானை சேவித்துக் கொண்டார். அங்கிருந்து திருமலைக்கு எழுந்தொருளினார். பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு இறங்க வேண்டும். ஆக வடதேசத்து யாத்திரை முடிந்து தென் தேசத்திலே திருமலை. அப்ப தென் தேசத்துக்கு வடக்கு இருக்கு திருமலை, வடதேசத்துக்கு தெற்கே இருக்கு. அங்க போய் சேர்ந்தா புது விசாரம் ஒண்ணு ஏற்பட்டது. இவர் திருமலையில பெருமாளை சேவிக்கு போயிருக்கிறச்சே, அந்த பெருமாளுக்கு தொண்டமான் சக்கரவர்த்தி இடத்துல ஆர்வம்னு கீழே சொல்லியிருக்கேன். அவர் அர்ச்சைய மீறி தொண்டமான் சக்கரவர்த்தி இடத்துல பேசுறாரு இல்லையோ, தன் கையில இருக்கிற சங்க சக்கரங்களை தொண்டமான் சக்கரவர்த்தி இடத்துல பெருமாள் கொடுத்து வச்சுட்டார். ஆனால் அவர் திருமால்ங்கிறதுக்கு அடையாளமே இல்லாத கொடுத்து இவர் நம் சிவன் அப்படின்னு ஊர்க்காரர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ராமானுஷர் பார்த்தார், இது என்னது இத்தனை நாள் இவர் ரிக்வேதம் சொன்ன பெருமாளைத்தான் இருந்தார், இப்ப என்ன ஆறாரோ என்னென்னமோ பேசுறாளேன்னு வேத வாக்கியங்களை கொண்டு ஸ்தாபிக்க பார்த்தார். ஆனால் அதெல்லாம் அவர் நம்பறதா இல்லை. அதனால சுவாமி உடனே கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கிற பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தார், நீ யாருன்னு இப்ப இவர்கள்லாம் சந்தேகப்படுறா? சிவனுக்கு இருக்கிற சூலம் தமரு இந்த ஆயுதங்கள் இந்த ஆபரணங்களையும் உள்ள வைக்கிறேன், திருமாலுக்கு இருக்கிற சங்க சக்கரங்களையும் உள்ள வைக்கிறேன், நீ யாரோ அதை எடுத்து நீயே பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சார். கதவை சாத்தின்னு வெளியில் வந்தார். கதவை திறந்து உள்ள போய் ஆரத்தி பண்ணும் போது பெருமானுடைய தெய்வீகமான திவ்யமங்கல விக்கிரகத்திலே சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு சேவை சாதித்தார். சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானா சேவை சாதிக்க அப்பனுக்கு சங்காய் அளித்தவன் ஆச்சாரியன் தானே சிஷ்யனுக்கு சங்க சக்கர லாஞ்சனமானும். இப்ப ராமானுஜர் திருவேங்கடமுடையானுக்கே சங்க சக்கரம் கொடுத்தாரு இல்லையோ, அப்ப அவன் ஆச்சாரியனாகவே ஆனார் என்ன. அந்த சரித்திரத்தையும் பார்த்து கொண்டு திருமலையப்பனை சேவித்துக் கொண்டு தெற்கே வந்து திருவல்லிக்கேணி எம்பெருமான் காஞ்சிபுர தெம்பெருமானை சேவித்து திருவகீந்திரபுரம் நடுநாட்டு திருப்பதிகளிலே திருக்கோவலூர் திருவகீந்திரபுரம்னு சொல்லுகிறோம், அந்த திருவகீந்திரபுரத்து தேவநாத பெருமானையும் சேவித்துக் கொண்டார். அங்கிருந்து தெற்கு நோக்கி போய் சிதம்பரத்துக்கு பல்லாண்டு பாடினார். தில்லநகர் திருச்சித்திரகூடம் பெருமாள் திருமொழி கடைசி பத்து பாசரத்திலே தில்லநகர் திருச்சித்திரகூடம் ஒரு திருச்சித்திரகூடத்தை கோவிந்தராஜ பெருமான் சயனத்து சேவை சாதிக்கிறார். அமர்ந்த திருக்கோலமூர்த்தி அவரை தொழுது கொண்டு அடுத்து காழி ஸ்ரீராம விண்ணகரம் சீர்காழியிலே தாடாளனாக உலகமளந்த திரிக்கிரம திருக்கோலத்தோடு இடது ஒருவரை மேல் நோக்கி தூக்கி ஒன்னும் தருகவனா மூன்றாவது அடி எங்க வைக்க வேண்டும் திருக்கோலத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். சீர்காழிக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு இன்னும் தெற்கே வந்தார். திருக்கண்ணபுரம் சவரி பெருமாளையும் திருநறையூர் நம்பியையும் திருச்சேரை தஞ்சேரை எம்பெருமானையும் சேவித்துக் கொண்டார். திருக்கண்ணபுரத்தை சேவித்தாலே சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் என்றும் உற்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரியராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் என்று சவரி பெருமாளை திருமுடி கோலத்தோட அழகிய திருக்கோலத்தோட சேவிச்சிருந்தார். இன்னும் வந்து திருநறையூர் நம்பி திருமங்கியாழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிய பெருமாள் நறையூர் நம்பியை வஞ்சளவல்லி நாச்சியார் நம்பிக்க நாச்சியாரோட சேர்ந்து சேவித்துக் கொண்டார். அடுத்து திருச்சேரைக்கு சென்றார். செல்வ தன்சேர எம்பெருமான் தாழ் கொள்வார் காண்மேன் என் தலைவேளாரே என்று பஞ்சசார க்ஷேத்திரம்னு பேர். சாரநாத பெருமாள் சாரநாயகி தாயார் சார க்ஷேத்திரம் சார விமானம் சார புஷ்கரணி என்று இவையத்தனையும் சேவித்துக் கொண்டார். இப்படி பலவரது உபதேசம் அப்படி ஏதோ ஒரு நாளை சொல்லியிருக்கேன். மற்ற எல்லா உபதேசங்களையும் தொழுது கொண்டு ஸ்ரீரங்கநாதனிடத்தில் வந்து சேர்ந்தார். இனி இவ்வூரிலே இருந்து கைங்கர்ணங்களை பண்ணுவோம். ஏனெனில் அரங்கமென்னில் மயலே பெருகுங்கிற ராமானுஷன் அரங்கம்னு பேர் சொன்னாலே பைத்தியம் பிடித்து கண்ணிலேருந்து ஜலஞ்சலமா கொட்டுமா சுவாமி. ஆனால் இந்த உபதேசத்துல கைங்கரங்களை ஏற்படுத்தணும்னு மார்கழி மாசத்தில் திருப்பாவை கைங்கரத்தை ஏற்படுத்தி அத்தியனோத்சவ கைங்கரத்தை ஏற்படுத்தி மகர சங்கிரமணத்திலே சங்கராந்தி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு கைங்கரத்தை ஏற்படுத்தி சித்திரத்தேர் பெருவிழாவை நன்றாக ஸ்தாபித்து இப்படி திருவரங்கருடைய செல்வம் முற்றும் திருத்தி வைத்துக் கொண்டிருந்தார். இது ஒரு பக்கம்.
அப்ப போதாயன விருத்தி கிரந்தத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் இவர் கிரகிச்சுட்டார். ஒல்லும் இதுக்கு மேல பண்ணது உற்சவங்கள் அத்தனை ஏற்படுத்தி வைத்தார். ராமானுஜருடைய முக்கிய சிஷ்யராக வடுக நம்பிகள் இருந்தார். கீழே சொன்னேன், ஆச்சாரிய நிஷ்டைனா வடுக நம்பிதா. ஆச்சாரியனே எல்லாம், தெய்வம் தவிர ஆச்சாரியனே தெய்வம். தேவமத்தரியேன் குருகூர் நம்பின்னு மதுரவியாழ்வார் நம்மாழ்வாரே எல்லாம் இருந்தார். ஒல்லியோ சத்ருகனன் பரதனே எல்லாம் இருந்தான். ஒல்லியோ அதை போல வடுக நம்பிகள் இருந்தார். நித்தியப்படி பால் காய்ச்சி ராமானுஜருக்கு அவர் சமர்ப்பிப்பர். இதுதான் அவருடைய கைங்கரியம். ஆனா அதுல என்ன நிஷ்டை இருந்தது பாருங்க. ஒரு நாள் நம்பெருமாள் வீதியில பவனி வருகிறார். இவர் உள்ளுக்குள்ள வடுக நம்பிகள் பால் காய்ச்சின்றிருக்கார். பெருமாள் புறப்பாடாது வாரும், வெளியில வந்து சேவியும்னா. அவர் உள்ளே வந்து சொன்னார், உங்க தெய்வத்தை நீங்க பார்த்துங்க, என் தெய்வத்தை நான் பார்த்துக்கிறேன்னார். நான் பால் காய்ச்சிருக்கிறச்சே வாசல்ல வந்தா அதை அடிப்பிடிச்சு போயிடுதுன்னா, ராமானுஜர் திருப்பவளத்துக்கு ஏத்தா போல கொடுக்கறதான் என் வேலை, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரா. அந்த அளவுக்கு வடுக நம்பிகளுடைய நிஷ்டை. அவர் தான் பிரபன்னாமிரதங்கிற கிரந்தத்தை சாதித்துள்ளார். மணவாள மாமணிகள் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்திலே வடுக நம்பிகள் நிலையே வேணும்னு கேட்டுக்கிறார். என்னே எதிராசா, உன்னையொழிய ஒரு தெய்வம் மற்றறியா வடுக நம்பி தன் நிலை, உன்னை தவிர ஒரு தெய்வம் தெரியாதுன்னு வடுக நம்பிகள் இருந்தாரே அந்த நிலையே எனக்கு கொடுப்பாய் அப்படின்னு பிரார்த்தித்தார். வடுக நம்பிகளோட ராமானுஜர் வாழ்ந்திருந்த காலம். அப்பதான் ஸ்ரீபாஷ்யம் கிரந்தம் சாதிக்க வேண்டும் என்ன திருவுள்ளத்திலே கொண்டார். கிழியே சொன்னேன், ஒன்பது ரத்தனங்கள்னு பெயர் பெற்றிருக்கிற ஒன்பது கிரந்தங்களை சாதித்துள்ளார். ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், கீதா பாஷ்யம், ரகசிய கிரந்தம், ரகசிய அதாவது சரணாகதி தத்யத்ரயம், கடைசியாக நித்திய கிரந்தம் என்று ஒன்பது சாதித்தார். இதுல வேதாந்தத்தை விளக்க வந்த கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சாரம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், இதெல்லாமே வேதாந்தார்த்தத்தை சொல்றதுக்காக வந்தது. அதற்கு மேலே கண்ணன் அருளி செய்த பார்த்தன் அன்னோதிய பார்த்தனுக்காக மாயன் அன்னோதிய கீதை, அந்த கீதைக்கு ஒரு பாஷ்யம் இட்டார். கீதா பாஷ்யம், ராமானுஜ பாஷ்யம் அதுக்கு பேர். அது தவிர கத்தியத்திரயம் சாதித்தார். மூன்று கத்தியங்கள், ஒரு பங்குனி உத்தர நாள். அன்னைக்கு தான் கத்தியத்திரயத்தையே சுவாமி விண்ணப்பிக்கிறார். இன்னைக்கும் அடியார்கள் ரொம்ப ஆச்சரியமா செவிக்கலாம். பங்குனி உத்தர தன்னைக்கு நாச்சியார் சன்னதியே ஜே ஜேன்னு கூட்டமா இருக்கும். பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்துலதான் சீதைக்கு ராமனுக்கும் திருக்கல்யாணம் ஆச்சு. பங்குனி உத்தர தன்னைக்கு தான் ஸ்ரீதேவி நாச்சியார் ஸ்ரீரங்க நாச்சியாருடைய அவதாரமே. பங்குனியில் உத்தர நாள் பாருகுத்தாள் வாழியன்னு சொல்றார்கள். அன்னைக்கு ஒரே நாள் மட்டும்தான் ஸ்ரீரங்க நாச்சியார் சன்னதியில் பெருமாளும் பிராட்டியுமா ஒரே சிம்மாசனத்துல எழுந்துருள் இருப்பார்கள். ஒன்றா சேர்த்தி திருக்கோலம் சேர்த்தி சேவைங்கிறதே அன்னைக்கு மட்டும் சேவிக்கலாம். ராமானுஜர் பார்த்தார், இன்னைக்கு தான் இந்த பெருமாள் நாம என்ன சொன்னாலும் கேட்டுப்போம். என்ன பிராட்டி பக்கத்துல இருக்காரோ இல்லையோ, இன்னைக்கு இவரை பிடிச்சு காரியம் நடத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரே போனார். தான் விழுந்து தண்டம் சமர்ப்பித்து பிராட்டியினிடத்துல சரணாகதி பண்ணினார். பிரார்த்தித்து பகவானிடத்திலே சரணாகதி பண்ணினார். ஆஹ், முதல் கத்தியம் சரணாகதி கத்தியம்னு பேர். அப்படின்னா எப்படி அடியார்கள் சரணாகதி பண்ண வேண்டும்ங்கிறத அவரே பண்ணி காட்டின கத்தியம். அதை ரொம்ப ஆச்சரியமா விண்ணப்பம் பண்ணினார். இன்னைக்கும் நீங்க பங்குனோத்தர தனி போனீங்கன்னா ராத்திரி 11:30 கிட்டத்தட்ட அந்த சமயத்துக்கு சரணாகதி கத்தியத்திரைய கோட்டியே நடக்கும். அத்தியாபக சுவாமிகள் ஆச்சரியமா ஓதுகிறார்கள். அது அவசியம் கண் கொண்ட பயனுக்காக சேவிக்கணும். ராத்திரி முழுக்க 18 சலவ திருமஞ்சனம் நடக்கும். 18 திருமஞ்சனம், 18 தடவை நம்பெருமாள் கைலி மாத்திப்பர், 18 அர்க்கியம் பாத்தியம் புஷ்பம் சந்தனம் எல்லாம் 18 தரம். என்னத்துக்குன்னா ராமானுஜர் திருக்கோட்டி நம்பிகள் இடத்துல 18 தடவை எழுந்துருளினார் இல்லையோ, அதை ஞாபகப்படுத்தும் விதமாக 18 திருமஞ்சனம் கண்டருளுகிறான். அன்னைக்கு தான் சரணாகதி கத்தியம் சமர்ப்பித்தார். அடுத்தது உன்னிடத்துல சரணாகதி என்று ஸ்ரீரங்க கத்தியம் சாதித்தார். அடுத்தது ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போய் என்னமா அனுபவிக்க போறோங்கிறத விளக்க ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் சாதித்தார். இப்படி கத்தியத்ரயத்தையும் விண்ணப்பம் பண்ணிவிட்டு அதற்கும் பிற்பாடு நித்திய கிரந்தம். நித்திய கிரந்தம்ங்கிறது நித்தியப்படி நாம என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணணும், நாம என்ன அனுஷ்டானங்களை பண்ண வேண்டும், இதெல்லாம் சொன்னது நித்திய கிரந்தம். இப்படி நவரத்னமான கிரந்தங்களை சாதித்தார். இதிலே ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினது ரொம்ப முக்கியமான செயல். ஸ்ரீபாஷ்யத்தை கூரத்தாழ்வான கொண்டுதான் எழுதுகிறார் சுவாமி. அவர் தான் இவர் விஷயத்தை சொல்லே வருவர். கூரத்தாழ்வான் ஒண்ணுன்னா எழுதிண்டே வருவர். இதை போல பல நாட்கள் கடந்தன. நடுவிலே 2 அத்தியாயம் சாதித்து விட்டு நிறுத்தி சில நாட்கள் கழித்து மறுபடியும் 2 அத்தியாயங்களை தொடங்கி ஸ்ரீபாஷ்யத்தை முடித்தார். பிரம்மசூத்திரத்துக்கு இதுதான் பாஷ்யம். இது கேள்விப்பட்ட உடனே வந்தார் திருவுள்ளம். முதல் மனோரதம் பூர்த்தியாயிருக்கு. அவர் 3 ஆசைப்பட்டார் இல்லையோ, அதுல முதல் ஆசை வேதவியாசரின் பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத வரமாக வியாக்கியானம் அனுகிரகிக்க வேண்டும். அந்த செயலை செவ்வனே நிறைவேற்றிவிட்டார் சுவாமி. ஸ்ரீபாஷ்யம்ங்கிற பெயர் அவர் வைத்ததல்ல,
ஆனால் அந்த பேர் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். இந்த நூல் எழுதி முடிச்சவுடனே கிடாம்பி ஆச்சான் இடத்திலே கொடுத்து காஷ்மீர ஸ்ரீபண்டாரத்துக்கு போய் காட்டு, அவள் தனநூல் புஸ்தகமே கொடுத்தா அவள்கிட்ட போய் காட்டுனார். நேராக காஷ்மீரத்துக்கு போய் சரஸ்வதியர் இடத்துல காட்டினா, அவள் அதை படித்து பார்த்துட்டு ஓஹோ இதை போல வேதாந்தார்த்தம் சரியா சொன்னது நாம் எங்கும் கண்டதில்லை என்று இவருக்குன்னு ஸ்ரீ பாஷ்யக்காரருங்கிற பெயராக இருக்கட்டும், இந்த பாஷ்யக்காரருங்கிற பெயர் ராமானுஜருக்கு அங்கு ஏற்பட்டது, அவள் கொடுத்தாள். பாஷ்யக்காரன் அவரை கொண்டாடி இந்த கிரந்தங்களை எல்லாம் தன் தலைமையில வைத்து கொண்டாடி கொடுத்தாள். இப்பவும் வேணும்னால் ரொம்ப கஷ்டப்பட்டதா இருந்தா அந்நிய நாட்டு எல்லைக்குள்ள ஸ்ரீபண்டாரம் உள்ளது, அது காஷ்மீர அந்த பக்கம் எல்லாம் இருக்கு இல்லையோ, அதற்குள்ளத்தான் ஸ்ரீபண்டாரம், காஷ்மீர ஸ்ரீபண்டாரம் இருக்கு. தைரியம் இருப்பவர்கள் அவசியம் போய் சேவித்து விட்டு வரலாம். ஸ்ரீ பாஷ்யக்காரங்கிற பட்டத்தை சுவாமி பெற்றார். இது கிடாம்பியாச்சான் மூலமாக கிடைத்தது. இதே சமயத்தில் குரத்தாழ்வானும் வயோவிருத்தர் ஆகிக்கொண்டு வந்தார். ஆழ்வானுக்கு ரெண்டு திருக்குமாரர்கள் அவதரித்தார்கள், பராசர பட்டர் ஒருத்தருக்கு திருநாமம், அதே போல அடுத்து வேதவியாச பட்டர் என்ன அடுத்த குமாரர். இவா ரெண்டு பேருக்கும் குமாரர்கள் பிறந்ததே, இவர் பிறந்ததே ஆச்சரியம். என்ன ஒரு நாள் ராத்திரி போது குரத்தாழ்வானுக்கு அன்னைக்கு ஒண்ணும் அன்னமே இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் ஒரே மழை, அந்த மழையினால தான் போய் சயனிச்சிருக்கார். படுத்துக்கு போகணும். அப்போ ஆண்டாள் தர்மபத்னியார், அவளுக்கு மனசு ஒரே வருத்தமா இருக்கு, இப்படி போய் பரம பாகவத பட்டி கிடக்கிறாரு. அந்த சமயம் ராத்திரி வேளை 9 மணிக்கு பெருமாளுக்கு அரவண மணி சேவிப்பா. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல 8:45 மணிக்கு அரவண பிரசாதம் ரொம்ப ஆசிரியமா பெருமாள் அமுல் சேவிக்கிறார். நம்ம போற போக்கில் சேவிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, எந்தெந்த ஊர்ல என்னென்ன பிரசாதம் இருக்குன்னு தெரிஞ்சு வாங்கி சாப்பிட்டு வரணும். ஏன்னா உடுத்து கிழங்க நீ பீதல்வாடே உடுத்து கலத்த உண்டு, ஆழ்வார் தான் பகவத் பிரசாதம் அவசியம் கிடைக்கும். அந்த அரவணையும் போது பெரிய மணி சேவிப்பர்கள், அந்த மணியினுடைய ஓசை குரத்தாழ்வானுடைய பத்னி ஆண்டாள் காதல படுறது. நமக்கு இப்பேற்பட்ட அரவணை நடக்கிறது, ஆனா பரம பாகவதர் ராமானுஜ சிஷ்யர் ஒண்ணுமில்லாமல் இருக்கிறானேன்னு வருத்தம். பெருமாள் பார்த்தார், நாம் அடியாள் ஒன்று நினைத்தால் உடனே நிறைவேற்றி கொடுப்போம். தன்னுடைய வர்க்கங்களை அழைத்து அனுப்பினார். உடனே அரவண பிரசாதத்தை தன் ஆட்களிடத்துல கொடுத்து போய் ஆழ்வான் திருமாளிகளை கொடுத்து வாருங்கள் என்ன பெருமாள் அனுப்பிச்சார். வந்தவர்கள் கதவை தொட்டுட்டா, இவகை எதிர்பார்க்கவே இல்லை, என்ன திடீர்னு ராத்திரி வேளையில போய் இப்படி பெருமாள் சன்னதியில் பிரசாதம் வந்திருக்கே. ஆழ்வான் எழுந்திருந்து வந்தார், நடந்ததை பார்த்துட்டு சட்டுன்னு திரும்ப பத்னியை பார்த்தார். அண்டாளே ஏதானும் அபச்சாரப்பட்டீரா, என்ன நடந்தது, எதற்கு பிரசாதம் வந்திருக்குன்னார். நான் ஒன்னும் அபச்சாரப்படல, ஒரு எண்ணெய் இந்த மாதிரி நினைச்சுட்டேன், வேற என்ன யார குத்தம் சொல்லிட்டே என்ன பண்ணிவிட்டேன், என் பர்த்தா சாப்பிடாம படுத்துட்டாரேன்னு ஒரு வருத்தம் எனக்கு இருக்காதான். சரி வந்தத்தை திருப்பி அனுப்ப முடியாது, வாங்கிக்கணும், மொத்தத்தையும் வாங்கினுட்டா அப்ப அது விற்பனைக்கு போனாத்தானே கோவில் காரியம் ஒழுங்கா நடக்கும், பண்டாரத்துக்கு போய் விற்பனை ஆன முல்லு. அதனால ரெண்டே ரெண்டு திரளகள், அதுல இருந்து 2 உருண்டைகள் எடுத்து ஆழ்வான் தர்மபத்தினிக்கு கொடுக்க, அந்த பெருமானுடைய திருத்திரளின் அனுகிரகத்தாலேயே ஸ்ரீ பராசர பட்டரும் ஸ்ரீ வேதவியாச பட்டருமாக 2 குருமாரர்கள் குரத்தாழ்வானுக்கு அவதரித்தார்கள். சரீர சம்பந்தமே இல்லாமல் பிறந்த குழந்தைகள், ஆணுக்கும் பெண்ணுக்கு சேர்ந்த சரீர சம்பந்தத்தாலே பிறந்தவர்கள் அல்லர்கள். பராசர பட்டார் இருந்து திருநாமம், மூத்த குழந்தை பிறந்தாச்சு, இளைய குழந்தை பிறக்கிறது. இந்த 2 குழந்தைகளையும் ராமானுஜர் அனுகிரகத்துக்காக போயிருக்கார். அப்ப எம்பாரதான் குழந்தைகள் எடுத்துன்னு வர்றார். இந்த குழந்தைகளுடைய தேஜஸை பார்த்துட்டு ஓ இதுக்கு கண்ணச்சில் பட்டுடாது இருக்கணுமேனுட்டு கிட்டக்கு கொண்டு போய் துவயத்தை ஓதிண்டே வந்திருக்காராம். அதான் ரக்ஷ, அதான் கவச்சம், ஒண்ணும் பண்ணாது. அதை எடுத்துன்னு போய் ராமானுஜர் கையில கொடுத்தோன்னு ஒரு ஆனந்தமா பாக்குறார். பார்த்துட்டு உச்சி முகர்ந்து பார்ப்பாடும் உச்சி முகந்து பார்த்துட்டு என்ன எம்பாரே, குழந்தைகளின் திருமேனியிலே ஜயம் பரிமளிக்கிறதே அப்படின்னு கேட்டாராம். ஜய வாசனை வருதுன்னாராம், வருமா, நமக்கு நேரம் இருக்கிற மல்லிகைப்பூ வாசனை ரோஜா பூ வாசனையும் தெரிய மாட்டேங்கிறது. ஆனா ஜயத்தை சொல்லி வச்சிருந்தா அது வாசனை தெரியற அளவுக்கு துவயத்தோட ஒன்று இருந்த மகாச்சாரியர்கள். அதை சொல்ல 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 வாசனை நம்ம உள்ளத்துக்கு வருது இல்லையோ, ஏன் துவயத்தை சொன்னீர், லேவ ரக்ஷையா இருக்கட்டும்ங்கிறதுக்காக சொன்னேன்னா, எப்ப இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பிலே நீர் எண்ணமுடையவராக இருந்தீரோ நீரே இவர்களுக்கு ஆச்சாரியனாக இரும் என்று எம்பாரை ஆச்சாரியனா விதித்தார். அதனாலதான் ஓராண்டி சம்பிரதாயத்திலே எம்பெருமானார் எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளேன்னு சொல்லுகிறோம். ஆனால் அந்த பட்டரை கட்டாட்சித்தார். இப்ப 2வது ஆசை நிறைவேற போகிறது. அதாவது ஆளவந்தாருடைய முதல் ஆசை பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யமானும், அடுத்தது பராசர மகரிஷிக்கு நன்றி சொல்லும் வகையில் ஒரு குழந்தைக்கு அவர் பெயரிட வேண்டும் பார்த்தார் இல்லையோ. இப்ப பராசர பட்டர் இந்த குழந்தைக்கு அந்த பராசரருடைய பெயரை வச்சார்.
அப்ப ரெண்டாவது ஆசை நிறைவேறி போச்சு. அதே போல எம்பாருடைய திருத்தம்பியார் சிறிய கோவிந்த பெருமாள் அவருக்கு திருக்குமாரர் அவதரிக்க அதுக்கு நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சூட்டி அந்த ஆசையும் தீர்த்தார். ஆளவந்தாருடைய மூன்று மனோரதங்களையும் பகவத் ராமானுஜர் பூர்த்தி பண்ணி கொடுத்தார். பராசர பட்டர் வேதவியாச பட்டரோட கூறத்தாழ்வானோடே தன்னுடைய சகல சிஷ்யர்களோடே சேர்ந்து ராமானுஜர் திருவரங்கத்துல ஆனந்தமா வாழ்ந்து கொண்டு வந்த காலம் 60 ஆண்டுகள். அப்ப ஆசிரியமா பல பல அர்த்தங்களை சொல்லி கொண்டு வந்தார். மேற்கொண்டு நாம் என்ன ஒரு முக்கிய சரித்திரத்தை பார்க்கணும், தெற்கு பக்கம் இருக்கிற எல்லா சரித்திரத்தையும் அனுபவிச்சிட்டோம். இனி ராமானுஜர் எப்படி மேல நாட்டுக்கு எழுந்துருளினார், திருநாராயணபுரத்துக்கு ஏன் போனார், அங்கு என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணினார், எப்படி திரும்ப வந்தார், திருவரங்கத்திலே இருந்து எப்படி திருநாட்டுக்கு சென்று அலங்கரித்தார் அப்படிங்கிற கடைசி சில சரித்திரங்களை மட்டும் பார்க்க வேண்டும். அதை நாளை காலை 7 மணிக்கு இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். கேட்டுண்ட அர்த்தங்கள்லாம் தயவுசெய்து நன்னா மனசுல வாங்கிக்கோங்கோ, குறிச்சு வச்சுங்கோ, திரும்ப திரும்ப ராமானுஜர் நமக்கு என்ன பண்ணிருக்காருங்கிறத தெரிஞ்சுங்கோ, அவர் திருவடியை பற்றுவதற்கு வழி தேட வேண்டும். ராமானுஜர் திருவடிகளே சரணம்னு சொல்லி அமைகிறேன்.